पूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासतां पुरतो मम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्कर जयन्ति महोत्सवत्तिल इन्नैक्कु ஒரு உலகத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆமாம், ஏன்னா நிறைய வந்து நம்ம புனரபிஜனம் புனரபிமரணம் இல்லை நாளத்துக்கு இருக்கிற உபன்யாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ ஆமாம், புனரபிஜனம் புனரபிமரணம் புனரபிஜனே ஜெனரேஷன் ஜென்ம ஜென்மாந்திரங்கள்லாம் இருக்குதுன்னு ஒரு சங்கல்பம். அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மா நித்தியம், சரீரம் வந்து அநித்தியம், வாசாம் சுஜீர்ணானு யதாவிஹாய நம்ம சரீரம் விட்டுண்டு இந்த ஆத்மா வேறு ஒரு. அப்போ இது நம்ம சரீரத்திலேருந்து போனதுக்கப்புறம் இதனுடைய நிலைமை என்ன, அது யாருக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சதில்லை. இப்போ யாராவது போனவா வந்து இங்கே வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷம். நம்ம நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோம், அங்கே எல்லாம் போய் சொர்க்கம் நம்ம சொல்லக்கூடிய பல இடங்கள்லாம் இந்த லோகங்கள் இதெல்லாம் சுவலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லோகங்களில் என்னென்ன நடந்திருக்குன்னு யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நம்ம வந்து அனுமானத்தில் தான் இருந்துட்டுருக்கு. அது வந்து பல சாஸ்திரங்கள் பல பிரகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு உலகம் மொத்தம் அங்கீகாரம் பண்ணியிருக்கக்கூடிய சாஸ்திரம் தான் நம்மளுடைய இந்தியன் ஃபிலாசபி வேதாந்த சாஸ்திரம். அதிலேயும் அத்வைதம் என்றது. ஏன்னா அந்த அதிருஷ்டபூர்வம் ஹிருஷதோஸ்மி திருஷ்டுவா பயேனஜ பிரவ்யதிதம் மனோமே ததேவமே. அந்த மாதிரி இந்த ஆற்றத்தை கண்டுபிடிச்சவர் சொல்லியிருக்கார். இந்த பரமமாக இருக்கக்கூடிய சைதன்யம் என்றது நிச்சயமாக அது வந்து நம்மளுடைய சிந்தனைக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டது. அது வந்து நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியர் கரெக்டாக தன்னுடைய ஆத்மபலத்தினால ஞானத்தினால் கண்டுபிடிச்சிருக்கார். பரமமாக சத்தியம் என்றது ஒன்று தான் இருக்குது, அதுலேருந்து தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தியாக இருக்குன்ற அந்த சாஸ்திரம் வந்து நான் மட்டும் இல்லை உலகம் மட்டும் இல்லை எல்லாருமே அங்கீகாரம் பண்ணிட்டு நம்ம பாரத நாட்டினுடைய நிலைமை என்றது என்ன தெரிஞ்சோ தெரியாமல் எல்லோரும் இங்கே வேதாந்திகள் தான். சில பேர் தெரிஞ்ச சாஸ்திரஜால் சில பேர் தெரியாதவா அவ்வளோ அவளுக்கு வேதாந்தம் எல்லாம் தெரியாது. பட் ஆனால் அவளுடைய வாழ்க்கையெல்லாம் ஹைலி ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் நம்ம ஜீவனுடைய லோகாந்தர கதி பற்றி இன்றைக்கி இவர் டாக்டர் கே எஸ் மகேஸ்வரன்றவர் அவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் ஞானத்தில் விருத்தர், வித்யாவிருத்தர் ஞானவிருத்தன் என்ன மாதிரி பஞ்சவிருத்தால் அவர் வந்து வித்யாவிருத்தன் ஞானவர்தன் சின்ன வயசுலேயே அவர் வந்து பிரசிடெண்ட் அவார்டு வியாஸ் சம்மான்லாம் பண்ணியிருக்கார் வாங்கியிருக்கார். அதே மாதிரி இவருடைய வாத்தியார் வந்து ரொம்ப பெரியவர். அவர் மாதிரி ஒரு ஞானி இந்தியாவில் அப்படி இருக்கான்னு பார்த்தா கேள்விப்பட்டவர் விஷ்ணம்பட்டி சுவாமிநாதன் சார்னு. அவர் உண்மையிலே அவர் வந்து ரொம்ப மகா வேதாந்தி, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து அவர்கிட்ட இருந்தெல்லாம் இவர் படித்து திருப்பதியெல்லாம் இருந்துட்டு அதே மாதிரி நம்ம காலேஜுக்கு வாத்தியாராக வந்து வருஷக்கணக்காச்சு. அவர் வந்து நிறைய சிஷ்யாலெல்லாம் தயார் பண்ணி அதுலேயும் விசேஷமாக தெனாலி பரீட்சைன்ற பரீட்சை இருக்குது. நிறைய நல்ல சிஷ்ய சம்பத்து அவருக்கு. அது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. அது பல பேருக்கு அது அமையிறது கஷ்டம் இருக்கும். இல்லைனா வேணா சொல்லிக்கலாம் நான் இன்னாருடைய சிஷ்யன் இல்லைனா இன்னாருடைய குரு என்ன வேணா வாயால் பேசிக்கலாம். பட் அப்படி இல்லை, உண்மையிலே அவருக்கு சிஷ்ய சம்பத்து கண்ணுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு இருக்குது. அந்தளவுக்கு அவர் ஞானியாக இருந்துட்டு அந்தளவுக்கு அவர் வந்து வித்தியையும் போதம் பண்ணிட்டு அவர் இருக்கிற அவர் வந்து இன்றைக்கி இந்த ஜீவனுடைய கதி லோகாந்திர கதியை பற்றி இன்றைக்கி விவரமாக சாஸ்திரத்தில் இருக்கிறது என்னான்னு சொல்லுவார். அவருக்கு வந்து கலாசாலை பேரில் விசேஷமாக சார், ஏன்னா சார் வேதாந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த அளவுக்கு யோசிப்பாக இருக்கும். எத்தனை கொழு ராமா சாஸ்திரிகள் எத்தனை ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி அவரெல்லாம் இதில் ஒரு அந்த செயினில் ஒரு பீஸ். ஏன்னா 1906 ஆக்சுவலி எஸ்எஸ்வி பாடசாலை நீங்கள் பார்த்துருப்பேன். ஆக்சுவலி ஸ்ரீனிவாச சாஸ்திரி வேதாந்த பாடசாலா பேர் இது, சாரி சுவாமிநாத சாஸ்திரி வேதாந்த பாடசாலான்னு பேர் இது. மெட்ராஸ் சயின்ஸ் காலேஜ் அண்ட் எஸ்எஸ்வி பாடசாலான்னு இருக்கும். ஆமாம், போர்டில் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இது வேதாந்தத்துக்குன்னு மீமாம்சைக்கும் வேதாந்தத்துக்கும்னு ஆரம்பித்த பாடசாலை தான். அந்த அளவுக்கு செழிப்பாக அது நம்மளுடைய இது இல்லை. இன்றைக்கி வந்து வேதாந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் அதுக்கு இருக்கக்கூடிய சேர்ஸ் அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு அதுலேயும் தயார் பண்ணிருக்கக்கூடிய வித்தியார்த்திகள். அதே மாதிரி முன்னாடி சதீஷன் கே எஸ் சதீஷன் முதல் நாள் வந்திருந்தார், அவருக்கு வித்தியார்த்தி அவர். இன்றைக்கி நேஷனல் சயின்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரம்பரை அது பழைய பட்டாபிராம சாஸ்திரி காலத்துலேருந்து
இந்த குப்புசாமி சாஸ்திரிகள் அவர் தான் இங்கே முதல் பிரின்சிபல். அவர் அந்த காலத்துலேருந்து வேதாந்தத்துக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கக்கூடிய ஒரு கலாசாலை. அதில் இவர் வந்து இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை நன்னாவே கொண்டு போகிறார். அவருக்கு நம்ம எல்லாரும் சார்பாகவும் கலாசாலா சார்பாகவும் கிருஷ்ணசுவாமி ஐயர் அறக்கட்டளை சார்பாகவும் அவரை நான் வந்து வரவேற்கிறேன். அவர் வந்து இன்றைக்கு அந்த உபன்யாசம் எல்லாரும் கேட்டு ஆதிசங்கர பகவதாச்சாரிய அனுகிரகத்தை பெறணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நாராயணன் வக்தாரவாசாத்யமேவ நித்யா சரஸ்வதி ஸ்வார்த்த சமன்விதாசீத் நிரஸ்த துஸ்தர்க்க களங்க பங்கா நமாமிதம் சங்கரம் அர்ச்சிதாங்கிரிம். நாம் தினமும் சொல்லிட்டுக்கேன், தினமும் சொன்னாலும் சில விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த காலேஜ் ஆரம்பித்த நாள்லேருந்தே இந்த காலேஜில் இந்த மாதிரி எஸ்எஸ்ஐ பாடசாலா பேருக்கு தகுந்த மாதிரி இந்த காலேஜுடைய சம்மர் வெகேஷன் எப்போ ஆரம்பம்னா சுக்ல சஷ்டி சித் வைசாகம், சங்கர ஜெயந்திக்கு அப்புறம்தான் லீவு விடுறதுன்னு சங்கர ஜெயந்தியில் எல்லா பண்டிதாலும் இருக்கணும், அதில் விசேஷ உபன்யாசம் நடக்கணும்னு 1959 நாங்கள் வந்ததுலேருந்து நடந்துட்டுருக்கு. அது தொடர்ந்து நடக்கும். இதில் நடுப்புற சேர்ந்துன்னா கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் மாதிரி நான் இப்போ சில வருஷங்களாக இங்கே சங்கர ஜெயந்தி நடத்தும்போது பாராயணாதிகள் அங்கேயும் ராத்திரி பிரவச்சனம் இங்கேயும் இது 2 வருஷம் இங்கே தாரை இங்கே நின்று போச்சு. அங்கேயே நடந்தது முருடையதே ரெனவேட் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த 5 நாளும் 5 வித்வான்கள் சொல்கிறது, இந்த தடவை 6 நாள் சுபகிரத் சம்பத்தரும் 1 நாள் போனஸ் எக்ஸ்ட்ராவாக நடக்கிறது. அதில் இவர் சொன்ன போல இந்த பாசன்கிற கவி ராமாயணத்தை பற்றி நிறைய பிரதிமான அடகம் அதெல்லாம் எழுதியிருக்கான். அதில் சித்திரகூடத்துக்கு வரான் பரதன், சீதே விஷாலீக்கிரியதாந்தே சக்ஷு பரதா ஆகச்சதே ஞானவிருத்தோ யோபாலா. அந்த ஞாபகம் வந்தது இவர் சொன்னதில், இவர் சொன்னதுக்கு உடனே காவிய ஞாபகம் வருது நாடகம். மா சீதை கண்ணை பெருசாக வச்சுக்கோ. எப்படி பெருசாக வச்சுக்கிறது? நீங்களாம் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன், பெருசாக வச்சுக்கணும். அப்போ ஏன்னா இதாவது பேட்டு எங்கே போகிறது, பந்து எங்கே போகிறதுன்னு கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஏக்கா கண்ணை கொட்டாமல் பார்க்க. விஷாலீக்கிரியதான் தே சக்ஷு, இது பாசகவியினுடைய வாக்கியம். விஷாலீக்கிரியதான் தே சக்ஷு மகாத்மா பரதா ஆகச்சதி ஞானவிருத்தோ யோபால. அது ஒரு சுகிருதம் ஆச்சாரிய பரம்பரையில். காளிதாசன் சொன்னால் இவன் நல்லா படித்து கரைச்சி குடிச்சிருக்கான், எல்லாரையும் பிரதிவாதி பயங்கரம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் இவன் மாதிரியே பிரதிவாதி பயங்கர பயங்கரனாக ஒரு சிஷ்யன் தயாராகணுமே ஆனால் அதுக்கு முக்கியமாக சுகிருதம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும். எத்யத் விபூதிமத் சத்தம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். பகவானுடைய அம்சம்தான் எல்லார் மமைவாம்சம் ஜீவலோகே கொரோனா உள்பட அவருடைய அம்சம்தான். இருந்தாலும் விசேஷமான பிரதிபலனம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பகவாச்சாரிய சேவீதி நியாயத்தேன்னு பாஷ்யத்தை சொல்கிறார். இவர் சுவாமிநாத சாஸ்திரம் மட்டும் சொன்னார், இவர் பகவாச்சாரிய சேவி. அந்தந்த சாஸ்திரங்களில் யார் யார் நிஷ்ணாத்தாளோ, நியாயத்தில் நிஷ்ணாத்தாள்கிட்ட நியாயம், வேதாந்த நிஷ்ணாத்தாள்கிட்ட வேதாந்தம், மீமாம்ச நிஷ்ணாத்தாள்கிட்ட மீமாம்ச, அந்தந்த சதுசாஸ்திர நிஷ்ணாத்தாளாக இருக்கிற 4 ஆச்சாரியாள் மாதிரி இன்னும் கூட அங்கங்கே எது இருக்கோ அது அப்படியே கிரகித்து ஆச்சாரியாள்கிட்டேருந்து கிரகித்ததுக்கப்புறம் சூரியனுடைய வெயிலில் நடந்து போனால் அவ்வளோ சுடாது. சூரியன் வெயில் பட்டு மணல் கொதிக்கரிச்சே நடக்கும்போது தான் கால் பறிச்சு விடும். அதுமாதிரி ஆச்சாரியாரை விட சிஷ்யல் பெருமையாருதுங்கிறத பற்றி நேற்றுக்கு இருந்தானா கூட சொன்னார். அதனால் அது ஆச்சாரியாருடைய பெருமை தான். அதுக்கேற்றாமல் நல்லா சிஷ்யாரை தயார் பண்ணி இங்கே வந்து கலாசாலையில் இருந்துட்டு சொன்னால் நடத்துகிறார். சின்ன வயசில் டெடிக்கேட்டட் அப்படிங்கிறது விஷயம். இவர்கிட்ட 1 விஷயம் எக்ஸ்ட்ரா, இந்த சாஸ்திரம் வந்தவாளுக்கு சங்கீதம் வராது, நிச்சயமாக வராது. சாஸ்திரமும் சங்கீதமும் சேராது. அதே போல் அனுஷ்டான ஸ்ரத்த ஒரு காரியங்கள் அதெல்லாமல் இருக்காது. ஒரு யாகத்துக்காக மெனக்கிட்டு இங்கேருந்து அதுக்கு போயிட்டு நம்மளால் பண்ண முடியலன்னாலும் யாகாதிகள் பண்ணுற அத்தியனம் பண்ணவாள்கிட்ட ஒரு மரியாதை. இந்த 3 முக்கோணம் மாதிரி இந்த 3 நம்ம மகேஸ்வரங்கிட்ட அமைஞ்சிருக்குங்கிறத நான் பல வருஷமாக பார்க்குறதுனால இன்னும் பல பல ஆண்டுகள் இதை விட சௌக்கியமாக நிறைய பேரை தயார் பண்ணி அவருக்கு பகவான் அதுக்கு நல்ல இதை கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய சூச்சனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவராகவே இன்றைக்கி இந்த விஷயத்தை போடுங்க. நான் 10-12 அதிகரணங்களை ஆராய்ச்சி பண்ணி சூத்திர பாஷ்யத்தேருந்து கடைஞ்சட்டு சொல்ல போகிறேன்னு சுயமாக சொன்னார். அப்படி பரிசிரமப்பட்டு சில பேர் உபன்யாசம் போட்டிருந்தேன் என்ன போட்டிருக்கான்னு இங்கே வரைச்சே கேட்டுன்னு வந்து தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்படி கிடையாது,
இவருடைய நிஷ்ணாத்தமாக அதை பூந்து பரட்டு கூலங்கஷமாக பார்த்து சொல்கிறதுன்னு உண்டு. குருகுலத்துலேயும் நாங்கள்லாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கோம். இவர் உபன்யாசத்துக்கு ஒரு தனி மெரிட் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். மகேஸ்வரன்னா ரெண்டு பேர் கூட வருவான். அந்த மாதிரி நான் உள்ளத்தை சொல்கிறவன் கொஞ்சம் கூட சொல்கிறதான்னு நினச்சிக்கப்படாது. அச்சவாதம் கொஞ்சம் கூட தான். அப்பேற்பட்டவர் இன்றைக்கி ஜீவனுடைய கதாகதின்னு எங்கள் மாமனார் ஒரு புஸ்தகம் எழுதினார். இவன் கதாகதி எங்கெங்கே போகிறான் வரான்னு. இது வேதத்தில் சூரிய நமஸ்கார பிரச்சனத்தில் ஆரம்பம். ரோதஸ்யோரந்தர்தேஷேஷு யார் ஐயர்வே யாரும் இல்லையா, அதான் விசேஷம். தத்ரன்ய சபைஹி தே அசரீரா பிர அசரீரன்னு மனுஷரீரன் தே சரீரா பிரபத்யம் தே யதா புண்ணியஸ்ய கர்மண அபாண்யபாதகேஷாச தத்ரதே அயோ நிஜாஜனாஹ மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே அத்யமானாஸ்வகர்மபிஹி ஆஷாதிகா கிருமையை. இன்ட்ரடக்ஷனாக அது சொல்கிற ஆஷாதிகா கிருமையை வாங்கிறதுக்கு வித்யாரண் சொல்கிறார். இந்த பேன் சொடக்கா அது கிருமியில் ஆஷாதிகாகன ஆசாத்திய சாத்தியந்தே நக அங்குஷ்ட நக மத்தியே நிக்ஷிப்ப ஹன்யந்தே இது. அது வரைக்கும் பேனா வரைக்கும் பிறக்கிறானா பிரம்மலோகத்தில் இந்திரலோகத்துக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து இது சூரிய நமஸ்காரத்தில் ஆருணகேதுக்கு சைனத்தில் சொல்லியிருக்கு. கடவோபனிஷத்தில் என்ன அடிக்கடி எங்கள் ஆசாங்களுக்கெல்லாம் டியூட்டி போட்டு பண்ண வேண்டியிருக்கு. அடிக்கடி மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே அடிக்கடி வந்துன்னு போகிறாளாம். ஆத்மஞானம் வராமல் எங்களுக்கு ஆள் போட்டு அங்கே சமாளிக்க முடியல. இவள் சமாளிக்கிறதுக்கு சித்திரகுப்தனுக்கு அஞ்சாறு அசிஸ்டண்ட் வேண்டும் அந்த மாதிரின்னு சொல்கிறான். கடவோபனிஷத்துலாம் இருக்குது. லோகாந்தர கதியை பற்றி மிஸ்ட்ரிங்கிற மிஸ்ட்ரி இல்லாத தீர்மானமான விஷயம்னு வேதங்கள் வேதாந்தங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. அற்புதமான விஷயம். அதை பற்றி தான் ஒரு பெரிய கவலை. அது 65-70 அப்புறம் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கலக்கம் வரும். ஏன்னால் ஞானிக்கு கலக்கம் வராதுன்னார். சாகும்போது எல்லாருக்கும் வருமே. கிமஹகும் சாதுனா கரவம் கிமகம் பாபமகரவமிதி இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்ச சூத்திர பாஷ்யத்தை சொன்ன இவர் வழி இன்னும் தனி வழி. அதனால் எப்படியெல்லாம் சொல்கிறாங்கிறத பண்டிதாளுக்கு ரொம்ப ரசமாக இருக்கும், பாமராளுக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இந்த இதுன்னு இந்த டாபிக் எடுத்துன்னு சொல்கிறது. அது கலாசாலா சார்புங்கிறது ஒன்று, பிரம்ம வித்யா பவன சார்பில் சொந்த சார்பிலையும் அவர் இன்றைக்கி இந்த உபன்யாசத்தை ஏற்றுன்றதுக்கு அவருக்கு விசேஷமான ஒரு தன்யவாத பூர்வகமான என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி. இவர் உபன்யாசம் முதல் உபன்யாசம் ஆரம்பம் குருகுலத்தில் 27. நான் அதை கேட்கணுங்கிறதுக்காகவே இங்கேருந்து போயிருந்தேன். அதில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் போய் வந்தேன், நான் தானே வரணும்னு சொன்னேன். அதுபோல் இன்றைய தினம் இங்கே அவர் ஜீவனுடைய லோகாந்தர கதிகி அப்படிங்கிறத பற்றி சொல்லப்படுறார். எல்லோரும் கேட்டு பகவத் பாத அனுகிரகத்து பாத்திரமானு கேட்டு அவர் உபன்யாசம் பண்ணத்துக்கு பண்ண முடியாது கேட்டுக்கிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ குருப்யோ நம. மகதாம் ஆச்சாரியாணாம் அனுகிரகேண ஜீவஸ்ய லோகாந்தரகதி இதி இமம் விஷயம் அதிகிருத்திய அத்ய உபன்யாசக்கர்த்தவியா இதி சிந்திதமஸ்தி. நிறைய விஷயங்கள் சூத்திரபாஷ்யம் உபனிஷத் எல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு கிரமத்தை அவலம்பிச்சுண்டு சில விஷயங்கள் மட்டும் நிரூபணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம முமுக்ஷுவாக இருக்காதோ சம்சாரியாக இருக்கிறதோ அது வேறு விஷயம். எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஹிந்து தர்மம் என்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி பார்த்தாலும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்றதுனால இந்த விஷயங்கள் வந்து உபனிஷத்தில் தான் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு என்றதுனால அதை நம்மளுதான் நம்ம தான் நம்மளோட வாயால் தான் சொல்லி ஆகணும்.
என்று நினச்சிண்டு இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன். ஏயம் பிரேதே விசிகித்ஸா மனுஷ்யே அஸ்தித்யேகே நாயமஸ்தி இதி சைகே ஏதத் வித்யாம் அனுஷிஷ்டஸ்த்வயாஹம் வராணாம் ஏஷ வரஸ்திருத்தீயான்னு நச்சிகேதஸ் கேட்குறார். முதல் கேள்வி, இந்த கேள்வியோடு தான் கடோபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. இந்த கேள்வி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, எல்லோருடையும் மனசில் அப்பப்போ இருந்துட்டே இருக்கிற ஒரு கேள்வி. ஏயம் பிரேதே விசிகித்ஸா, பிரேதே பிரகர்ஷேண இதஹ பிரேத அப்படின்னால் இறந்து போனவர்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகம். ஏயம் பிரேதே விசிகித்ஸா மனுஷ்யே, மனுஷ்யே பிரேதே சதி, இந்த சரீரத்தை விட்டுண்டு பிராணனே விட்டுண்டு போனால் போனதுக்கு அப்புறம் என்ன ஸ்திதி இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு என்ன ஆச்சு, அவனுடைய கர்மங்களுக்கு என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு ஜிக்யாசை இல்லாதவ யாரும் கிடையாது. அதனால் இந்த ஒரு கேள்வியோட கடோபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு ஆக்கியாயிகை இருக்குது, ஒரு கதை இருக்குது, அது முடிஞ்ச பிறகு இந்த கேள்வி வருது. ஏயம் பிரேதே விசிகித்ஸா மனுஷ்யே, விசிகித்ஸான்னு சொன்னால் சம்சயம்னு அர்த்தம், சந்தேகப்படுறது. அந்த சம்சயத்துக்கு என்ன காரணம் கேட்டால் சொல்கிறது, அஸ்தித்யேகே நாயம் அஸ்தி இது சைகே. அப்போ இந்த வாதமும் எல்லா காலத்திலும் லோகத்தில் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அஸ்தி நாஸ்திகால் சொல்கிறார், இந்த சரீரத்தை விட்டு போனாலும் அந்த ஜீவன் இருக்குது ஆஸ்திகால் சொல்கிறார், இல்லைன்னு சில பேர் சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வந்துடுத்து இருக்கா இல்லையா என்றது. அதனால் இந்த விஷயத்தை சொல்லிக்கொடு என்ற முதல் கேள்வி. ஏதத் வித்யாம், நான் தெரிஞ்சுக்கிறேன், உனக்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். அனுஷிஷ்டஸ்துவயா அகம் வராணாம் ஏஷ வரஸ்திருத்தியா, இதுதான் முக்கியமான வரம் கேட்டிருக்கா. இதுக்கு பதிலாக அப்புறம் பதில் கொடுத்துருக்கு. யோனி மன்னியே பிரபத்தியந்தே ஷரீரத்வாய தேகினா, ஸ்தானு மன்னியே பிரபத்தியந்தே அப்படிலாம் அதுக்கு பதில் அப்புறம் வர்றது. இப்போது நம்ம இந்த இந்த விஷயம் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது இதுக்கு ஒரு பீடிகையாக பல விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு சமயம் இல்லை. இருந்தாலும் என்னென்னா, முதல் வந்து இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு, இந்த ஜீவன் எங்கே போகிறது, லோகாந்தரம் இருக்கா, இப்படியெல்லாம் கேள்வி வந்தால் அது வந்து ஒரு உபனிஷத் வாக்கியத்தை சொல்லின்னு வச்சுட்டு இருக்குதுன்னு தைரியமாக சொல்லலாம். அதனால் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கே, அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புன புனர் வசம் ஆபத்தியதே மே, அங்கே யமதேவர் சொல்கிறார். அயம் லோக, லோகம் லோகம் சொன்னால் இதுதான், இக்க தெரிகிற கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற லோகம் உலகம் இருக்கே இதுதான் லோகம். நாஸ்தி பர, பரலோகம் என்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறவன், உன புனர் வசம் ஆபத்தியதே மே, திருப்பி திருப்பி இந்த ஜனன மரண சம்சார சக்கரத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவனுக்குன்னு சொல்கிறது. ந சாம்பராய பிரதிபாதி பாலம், அதுவும் அங்கேயே வருது. பாலம் பிரதி, பாலன்னா விசார சாமர்த்தியம் இல்லாதவன், அவனுக்கு முன்னாடி பரலோகம், பரலோக அஸ்தி என்ற ஒரு எண்ணமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இதெல்லாம் யாருக்கு விசார விஷயமாக வருதுனால், ஒரு விவேகத்தோட உலகத்தை பார்த்துண்டு இதனுடைய காரணம் என்ன, ஸ்திதி என்ன, இதெல்லாம் யோசித்து அதுக்கு ஒரு தீர்மானம் வேணும் என்று நினைக்கிறவாளுக்கு இதெல்லாம் விசார விஷயம். ஃபிலோசஃபர்ஸ்னு சொல்கிறது இல்லையா, ஆனால் என்ன எடுத்துனா ஃபிலோசஃபர்ஸ்னு தன்னையே நினைக்கிறவா பல பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, வேதாந்தம் ஓரளவுக்கு புரிய அது ஒரு ஃபிலோசஃபின்னு ஒத்துண்டாகலாம், பரவாயில்ல, ஏதோ ஒரு விசேஷமாக ஏதோ சொல்கிறது. ஆனால் இந்த பரலோகம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் ஒத்துண்டு நானும் ஒத்துக்கிறேன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு ஒரு நியூனத்தை, அது வந்து இந்த
இந்த சயின்ஸ் இந்த அளவுக்கு மேலே வந்துருது. இந்த காலத்தில் ஒரு ப்ரூஃப் இல்லாமல், எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு கேவலம் ஒரு நம்பிக்கையை வச்சுண்டு புராணத்தில் சொல்கிறது வேதத்தில் சொல்கிறது அப்படியே இருக்குது இருக்குதுன்னு நம்பின்னு இருக்கிறது, அது அப்படியே பேசுகிறதுனா அது ஒரு ஒரு சரியாக இருக்காது. நமக்கு அது ஒரு ஒரு நியூனத்தையும் நினைக்கிறவா உண்டு, ஃபிலோசஃபர்ஸ்ன்னு நினைக்கிறவா. அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம், அது சரியா இல்லையான்றது விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. விசாரம் பண்ணலாம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணணும்னால் முதல் நம்ம ப்ரூஃபு கேட்குறவா இல்லையா, ப்ரூஃபு கேட்கும் பொழுது முதல் வந்து ஆத்மான்னு ஒன்று தனி இருக்குது, சரீரம் இந்த பார்க்கக்கூடிய சரீரத்தை விட்டு ஆத்மான்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும். நிர்குண ஆத்ம தத்துவம் இல்லை, அது அப்புறம் பேசலாம். அதை பற்றி ஆத்மான்னு ஒன்று நான் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஸ்திரமான ஒரு வஸ்து இருக்குதுன்னு சொல்லணும். அந்த ஆத்மாவில் இப்போ பண்ணக்கூடிய கர்மாக்களுடைய பலங்களும் வாதனைகளும் எல்லாமே அந்த ஆத்மாவில் போய் நிற்கிறது, ஆத்மாவிலேயோ எங்கேயோ போய் நிற்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி புனர்ஜென்மம் வர்றது, திருப்பி திருப்பி ஜென்மாக்கள் ஏற்படுறது. இதுக்கெல்லாம் முதல் ப்ரூஃப் கொடுக்கணும், அதுக்கப்புறம்தான் பரலோகத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாமே விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு நமக்கு சமயம் இல்லை, அது தனி சொல்ல வேண்டிய விஷயம். சரீராதிரிக்தா ஆத்மா அஸ்தி நவா, அது முதல் தனி விசாரம். இப்போ அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுண்டு மேலே கொஞ்சம் மேலே பேசுகிறதா இருந்தால், பல பேர் அதை ஒத்துண்டுருக்கா, சரீராதிரிக்தா ஆத்மா நான் என்று நினைக்கக்கூடிய ஒரு பொருள் அன்னும் தனியாக இருக்குது, தனியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு அதீனமாக இந்த சரீரம் பிரவர்த்திக்கிறத மாதிரி தெரிகிறது, நான் இதனுடைய ஒரு சுவாமியாக எனக்கு அனுபவம் இருக்குது. அப்படி இருக்கிற நான் இந்த சரீரமாகவே சரீரம்தான் என்று சொல்கிறது நமக்கு அந்த அளவுக்கு அது பொருத்தமாக தோணலை. அது ஒத்துருக்கிறவா நிறைய நிறைய உண்டு. ஆத்மா தனி, அதுக்கு ஒரு புனர்ஜென்மம் இருக்கலாம், அதுவும் பல பேருக்கு ஆஸ்திக மகாஜனங்களுக்கு பல பேருக்கு அது அது சரியாக தோன்றது, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஸ்வர்க்கம் இருக்குது, பரலோகம் நரகம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஏதோ இன்னும் ஒரு நம்பிக்கை மாதிரி, ஏதோ ஒரு ஒரு ப்ரூஃப் இல்லாத ஒரு நம்பிக்கை மாதிரி பல பேர் நினச்சிட்டுருக்கான், யார் ஆஸ்திகாலேன்னு நினச்சிட்டுருக்கான். அப்போ புராணத்தில் இருக்கே வேதத்தில் இருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவா, புராணத்தில் பலவிதமாக கதைகள் இருக்குது, பாகவதத்தில் கதா இமாஸ்தே கதிதா மஹீயசாம் விதாய லோகேஷு யஷப் பரேயுஷாம் விஜான வைராக்கிய விவக்ஷயா விபோ வச்சோ விபூதிர் நது பாரமார்த்தியம் ஒரு 11வது ஸ்கந்தத்தில் 12வது ஸ்கந்தத்தில் வருது. இந்த கதைகளை நம்பிக்க வேண்டாம், ரொம்ப இது வைக்க வேண்டாம். ஏன்னா மகதாம் பகூனாம் கதாக மயா உத்தாக, எதுக்காக சொன்னது, விஜான வைராக்கிய விவக்ஷயா, அது ஒரு பேச்சு அவ்வளோதான். வச்சோ விபூதிர் நது பாரமார்த்தியம் ஸ்ரீசுகரே சொல்கிறார், இப்படியெல்லாம் இருக்குது. இன்னும் கபிலோபதேசத்தில் வருது, அத்தைவ நரகஸ்வர்கா அத்தைவ நரகஸ்வர்கா இதுமே நிச்சிதா மதின்னு அப்படி ஏதோ வருது. அப்போ இப்படியெல்லாம் வாக்கியங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாமே ஒரு எண்ணம் பல பேருக்கு உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்குனால், முதல் இந்த புராணத்தினுடைய ஸ்டைல் பார்த்தால் நமக்கு ஏதோ ஒரு ஒரு ஆச்சரியத்துக்காக சொல்கிற மாதிரி தெரியறது. பலவிதமான நரக வர்ணனைகள், கருட புராணம் அதெல்லாம் பார்த்தா பலவிதமான நரக வர்ணனை பயப்படுறதுக்கிறதுக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. பாகவதத்திலே பஞ்சமஸ்கந்தத்தில் கடைசியில் அத்தியாயத்தில் வருது. இதெல்லாம் பார்த்தா ஒரு சொர்க்க வர்ணனை, அதெல்லாம் ஒரு ஒரு ஆசையை கொடுத்து கொடுக்கறதுக்கு இல்லைன்னா ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கு அதுக்காக கற்பனை பண்ணி ஏதோ கதை மாதிரி பஞ்சதந்திர கதை மாதிரி வர்ணனம் பண்ணுற மாதிரி தெரிகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படியே நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அத்தைவ நரகஸ்வர்கா என்ற வச்சனமே முக்கியமாக எடுத்துக்கணுமோ என்ற ஒரு எண்ணம் சுவாபாவிகமாக வரும். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு சொல்லலாம், வேத வாக்கியங்கள் இப்போ திடமான வாக்கியங்கள் இருக்கே, அதுக்கு கதை இல்லையே, கதையோட சம்பந்தம் இல்லாத வாக்கியங்கள் இப்போ காமிச்ச வாக்கியங்கள் இருக்கே, அயம் லோகோ நாஸ்தி பரயிதி மானி புன புனர்வசம் ஆபத்தியதேமே, எப்படி இருக்கே, அந்த மாதிரி பிரமாணங்கள் இருக்கும்பொழுது ஏன்
அது கவனிக்க வேண்டாமா என்று கேட்டால் இல்லை அது ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் அது பிரமாணமாக வச்சுக்க முடியுமா அது அப்படி ஒரு பிரமாணமாக வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் ஏன் வேதம் நமக்கு பிரமாணமாச்சே புராணங்கள் வேதங்கள் எல்லாமே நமக்கு பிரமாணமாச்சேன்னு சொல்லுவா சாதாரண ஜனங்கள் சொல்லுவா வேதங்களும் புராணங்களும் எல்லாம் நமக்கு பிரமாணமாச்சேன்னு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மையாக அப்படி பேசவே கூடாது நமக்கு பிரமாணம் எனக்கு பிரமாணம் இன்னொருத்தருக்கு பிரமாணம் அப்படி கிடையாது பிரமாணம் சொன்னால் அது ஜெனரலாக இருக்கணும் அப்படி தான் அப்போ தான் பிரமாணம் இங்கே ஒரு புஸ்தகம் இருக்குன்றதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டால் பார்க்க முடியறது எனக்கு மட்டும் பார்க்க முடியறது உங்களுக்கு யாருக்கும் பார்க்க முடியலைன்னால் அது பிரமாணம் இல்லாத அந்த ஜெனரலைசேஷன் வேணும் சார்வஜனீனமாக இருக்கணும் சார்வலௌகிகமாக இருந்தால் தான் அது பிரமாணம் எனக்கு பிரமாணம் அப்படி ஒன்று பிரமாணமே கிடையாது இப்போ புராண எனக்கு பிரமாணம்னு சொன்னால் என்ன வரும் எனக்கு புராண வாக்கியங்களில் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் பிரமாணம் நான் எப்படி இருக்கணும் அது யார் அதை ஒத்துக்கிறது இல்லையோ அவனுக்கு முன்னாடி காமிக்கக்கூடியது பிரமாணம் இப்போ இங்கே 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 வந்து இது இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கொடு ப்ரூஃப் கொடுன்னு சொன்னால் அந்த ப்ரூஃப் உங்களுக்கும் புரியற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியும்னா அது பிரமாணம் இல்லைன்னா பிரமாணம் இல்லை யார் அது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அவனுக்கும் ஒத்துக்கக்கூடிய ஏதோ ஒன்று காமிச்சா அதுக்கு தான் பிரமாணம்னு பேர் அதனால் எனக்கு பிரமாணம் எனக்கு புராணம் பிரமாணம் நமக்கு புராணம் பிரமாணம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அது சாஸ்திர விவகாரம் இல்லை இப்படி இருக்கும் பொழுது சும்மா அந்த புராண வாக்கியங்களே காமிச்சா நமக்கு அது அது ஒரு ப்ரூஃபாக யாரும் எடுத்துக்க மாட்டான் சரி இப்படி கேட்கலாம் பரலோகம் இருக்குதுன்னு நிறைய பிரதிபாதனம் வந்திருக்கு உபனிஷத்திலும் புராணத்திலையும் எல்லாம் இருக்குது அது இல்லைன்றது காமிக்க முடியுமா உங்களால் அதுக்கு ஒரு பிரமாண விரோதம் இருக்கா பிரமாண விரோதம் விரோதம் என்ன இன்னொரு பிரமாணம் இதனுடைய திருஷ்டியில் இது தப்பாக வந்துருத்துன்னா இது விரோதம் சொல்கிறது அப்படி இருக்கா அப்படின்னா புராணங்களில் சொல்கிறது பரலோகம் இருக்குதுன்னு சொல்கிறது ஜீவன் என்றது லோகாந்தரத்தில் போய் திருப்பி வர்றது இப்படியெல்லாம் புராணத்திலும் இத்திஹாசத்துலலாம் தெரியறது தெரியறது இல்லையான்னு கேட்டால் தெரியறது சந்தேகமே இல்லை தெரியறது எல்லோரும் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படி இல்லைன்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கா அது இல்லையே சொர்க்க லோகம் கிடையாது அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கா கண்ணால் பார்க்க முடியுமா இல்லைங்கிறது பார்க்க முடியாது ஏன்னால் அது பார்க்கும்படியாக இல்லை அது இருந்தாலும் அது பார்க்கும்படியாக இல்லை இப்போ பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இல்லைன்னு தெரியறது கண்ணால் பார்த்தா இல்லைன்னு சொல்ல முடியும் சொர்க்க லோகம் இல்லை ஏன் எப்படி எப்படி தெரியறது கண்ணால் பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படி சொல்ல முடியாது அதனால் இது வந்து இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை அதனால் இருக்குதுன்னு சொல்லலாமோ இருக்குதுன்னு ஒத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இல்லைன்னா இல்லைன்னு கேட்க ப்ரூஃப் 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 சொல்லு அப்படி கேட்க முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா பாருங்கோ இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் கிடையாது சயின்டிஃபிக் அப்ரோச்னால் எப்படி எப்படி இருக்கணும் அது இல்லைன்றதுக்கு பிரமாணம் இல்லை அதனால் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பாளா இப்போ இங்கே ஒரு இங்கே இந்த ஒரு புஸ்தகம் இருக்குது இந்த புஸ்தகத்துக்குள்ள ஒரு பிசாஜ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இந்த புஸ்தகத்துக்குள்ளே ஒரு பிசாஜ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு உங்களால் இது ப்ரூஃப் கொடுக்க முடியுமா முடியாது என்றதுனால இருக்குதுன்னு எங்கிறது இந்த பிரமாணத்தினால் சொல்ல முடியுமா முடியாது அதனால் இருக்குன்னு இப்போ நான் ப்ரூஃப் கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும் இந்த பிசாஜ் என்றது இந்த புஸ்தகத்தில் இருந்தால் மட்டும் நடக்கக்கூடிய சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள் அப்படி நடக்கணும்னா அது பிசாஜ் இருந்துட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நடக்காது அதனால் இருக்குன்னு இப்படி சொன்னால் அது சயின்டிஃபிக் மெத்தடாலஜின்னு சொல்லலாம் இல்லைன்னா அது மெத்தடாலஜி கிடையாது அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நாஸ்திகால் கேட்குறதா இருந்தாலும் அவன் என்ன கேட்குறான் பிரத்யக்ஷ பிரமாணத்தை தான் நான் ஒத்துண்டிருக்கேன் எனக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் இதனால் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அது நான் ஒத்துக்கிறேன் அப்படி அவனுக்கு எண்ணம் இல்லை அப்படி நினைக்காதீங்கோ அப்படி நினச்சிட்டு பார்த்தா பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்று தான் பிரமாணம் இருக்குது பிரத்யக்ஷத்தால் கண்ணால் பார்க்க முடியல அதனால் இல்லைன்னு நினச்சிட்டுருக்கான் முட்டாள் நான் அப்படி இல்லை பிரத்யக்ஷம் இன்னும் பல பிரமாணங்கள் நான் ஒத்துண்டிருக்கேன் அதனால் உனக்கிட்டு நான் சம்வாதத்துக்கு இல்லை நீ வந்து பல பிரமாணங்களை ஒத்துண்டு முதல் வரணும் அதுக்கப்புறம் தான் உன்னோட பேச முடியும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டுமா வச்சுட்டு விவகாரம் பண்ணுறவர் யாருமே இல்லை ஒரு நாய் கூட கிடையாது
அனுமான பிரமாணம் இல்லாமல் இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணுறவன் யாருமே எந்த ஜந்துவும் கிடையாது. அதனால் எல்லா பிரமாணத்தையும் எல்லோரும் ஒத்துண்டுருக்கான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படின்னால் பாருங்கோ, இப்போ சயின்ஸில் ஒரு பதார்த்தம் இருக்குதுன்னு சொல்லணும்னால் கண்ணால் பார்த்தது மட்டும்தான் இருக்குதுன்னு அவன் சொல்ல மாட்டான். அப்படி இல்லை. இப்போ ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது? கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் இந்த இது நடக்கும், அதனால் அது இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா? இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு விசாரம் பண்ணணும். இது விசாரம் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் புராண வாக்கியங்கள் எடுத்து காமிச்சால் அதுக்கு ஏதாவது ஒரு யூசேஜ் இருக்குது. அப்படின்னா அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த விஷயத்தில் பிரவேசம் பண்ணுறதா இருந்தால் பாருங்கோ, இப்போது சயின்ஸ் இருக்க ஆதுனிக விஞ்ஞானம், சயின்ஸு ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு, தத்துவசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிலாசஃபி ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் வேறு. அது முதல் அந்த விவேகம் முதல் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பேச முடியும். சயின்ஸில் எப்படின்னால் ஒரு பதார்த்தத்தினுடைய சுரூபம் என்னன்றது அவளுடைய விசார விஷயமாக இருக்குது. அதனுடைய சாமானிய ஸ்வரூபம் தெரிஞ்சாலும் நமக்கு போகும், ஃபிலோசஃபிக்கு போகும். கந்தவதி பிருத்திவியும் தெரிஞ்சுட்டா போகும், சீதஸ்பரிசவத்தியகம் ஆபகம் தெரிஞ்சுட்டா போகும். அதனுடைய ஆட்டம்ஸ் என்னன்றது நம்மளுடைய விஷயம் இல்லை. ஆனால் ஆதுனிக சயின்ஸ் எப்படி போகிறதுனா, அது அந்த பதார்த்தத்தினுடைய சூக்ம ஸ்வரூபத்தை எடுத்துட்டு உலகத்தில் எப்படி உபயோகப்படுத்துறதுக்கு அதுக்காக போகிறதா இருக்கிறதுனால அவளுடைய மெத்தடாலஜி வேறு விதமாக இருக்கும். நம்ம சயின்ஸில் ஏன் இவ்வளவு மாத்திரம் சொல்கிறது இது ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் அப்படி இல்லை. நம்மளுடைய நோக்கம் வேறு, ஃபிலாசபியோட நோக்கம், தத்துவசாஸ்திரத்தினுடைய வீக்ஷணம் என்னன்னு கேட்டால் உலகத்தை பூர்ணமாக ஒரு திருஷ்டியில் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் வாழ்க்கை எதுக்கு என்ற ஒரு ப்ராப்ளம், சுகதுக்கங்களுக்கு வைச்சித்திரியம் என்ன, எது மூலமாக வந்தது என்ற ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லும்பொழுது தத்துவசாஸ்திரத்தினுடைய ஜிக்னாசா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு இருக்குது, வேறு விதமாக இருக்குது. அந்த விஷயங்கள் ஆதுனிக சயின்ஸ் சொல்ல வேண்டாம், நம்மளுடைய தேசத்திலேயே பிராச்சீனமாக எத்தனையோ லௌகிக சயின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இவா கொண்டு வந்தது மட்டும் இல்லை, நம்மளுடைய தேசத்தில் இந்த சயின்ஸ் இருந்தது இல்லையா? ஆனால் அந்த சயின்ஸினுடைய விஷயம் இது இல்லை. ரசதந்திரம் இருந்தது இல்லையா? ஆயுர்வேதம் இருந்தது இல்லையா? எல்லாமே இருக்குது இல்லையா? ஆனால் அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம் இது கிடையாது. நம்ம ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின்ஸ்னால் எப்படி போகிறது? மனிதனுடைய வாழ்க்கை என்றது என்ன, நான் என்றது என்ன, தெரியக்கூடிய உலகம் எப்படி இருக்குது, அதனுடைய சம்பந்தம் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த தொடர்ச்சி எப்படி வந்தது, இதுக்கு காரணம் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன, எந்த வரைக்கும் போகும், இது சுகதுக்க வைச்சித்திரியம் இது எதனால் வந்தது, இப்பேற்பட்ட பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலாக ஏதாவது சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் பெரிய அத்வைதிகள், உலகமே மித்தியன்னு சொல்லதுக்காக வந்தவா, வந்து இப்போது பார்க்கக்கூடிய உலகத்தையும் விட்டு இன்னும் சொர்க்கல் நரகாதிகள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேச மேடையில் ஏறின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி இது அத்வைதத்துக்கு அனுகூலமாக, இருக்கிறதே மித்தியன்னு காமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் உலகம் வேறையும் உலகம் இருக்குதுன்னு முதல் ப்ரூவ் பண்ணி அதுக்கு சத்தியத்துவமாக மித்தியாத்துவமாக விசாரம் பண்ண வேண்டிய கவலை வந்துடுது. ஒன்றுமே விட வேண்டிய மித்திய தானே, ஒக்க அப்படியே இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன, அப்படி இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அத்வைத சாஸ்திரம்னால் அதனுடைய அபிப்பிராயம் ஜெகத்து என்றது வியவஸ்தையே கிடையாது, அவ்யவஸ்திதம் அப்படி இல்லை, அது ஜைன மதம், அது வந்து ஜைன மதம். அத்வைத சித்தாந்தத்தில் வந்து ஆமாம் சியாத்வாதம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், ஒன்றுக்கும் வியவஸ்தையே கிடையாது என்றது ஜைன மதம்னு சொல்கிறது. அத்வைத சித்தாந்தம் அப்படி இல்லை, இது வியவஸ்தித பிரமம், இந்த உலகம் என்றது வியவஸ்திதமான ஒரு பிரமம், பிரமைன்னு சொல்லணும், ஆனால் வியவஸ்திதமான ஒரு பிரமைன்னு சொல்லி ஆகணும். வியவஸ்திதமாக இருந்தால் பிரமையாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் இந்த உலகமே சத்தியம் இல்லையேன்னு கேட்டால் இல்லை, பாரமார்த்திக சத்தியம் இல்லையே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எப்போ ஏற்பட்ட சத்தியம், வியாபகாரிக சத்தியம்னு சொல்லணும். அப்போ இந்த வியாபகாரிக சத்தியமாக இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி பரலோகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த உலகம் என்றது எப்படி வியாபகாரிக சத்தியம், எப்பேற்பட்ட சத்தியத்துவம் இந்த உலகத்துக்கு கொடுத்து ஆகணுமோ
அப்பேற்பட்ட சத்தியத்துவம் பரலோகத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும் என்றது உபனிஷத்தினுடைய கருத்து சித்தாந்தம். இது வந்து இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மித்தியன்னு சொன்னால் எல்லாமே மித்திய, பார்க்கக்கூடியது எல்லாமே மித்திய. அதில் வந்து பிராதிபாசிகம்னு சொல்ல நினைக்கிற மாதிரி சுக்தி ரூபியம் மாதிரி இல்லை இந்த பரலோகங்கள். வியாபாரிக பிரபஞ்சத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்லி ஆகணும். பாருங்கோ, இந்த பெரிய பிரம்மாண்டத்தில் ப்ரூஃப் ஒன்றும் கேட்க வேண்டாம், பெரிய பிரம்மாண்டத்தில் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு பூமி, இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை விட்டு வேறு ஒன்றுமே கிடையாது என்றது திடமாக சொல்கிறவன் பெரிய புத்திசாலின்னு எப்படி நினைக்க முடியும்? அதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்குது? இது மகா பிரபஞ்சத்தில் எத்தனையோ இடங்கள் இன்னும் இருக்கிறதுக்கு தானே வாய்ப்பே இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது? அப்படி கூட யோசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போது நான் சொன்னேன், ப்ரூஃப் கேட்டால் என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? பிரின்சிபல் சொன்ன மாதிரி யாருமே போனவா திருப்பி வந்து நான் பார்த்துருக்கேன் சொல்லவா கிடையாது, அதனால இல்லைன்னு சொல்கிறவா? யாருமே போனவா சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போனவா திருப்பி வந்து நான் இங்கே இருக்கேன் என்று சொல்கிறவா? இல்லை, கிடையாது. வந்தால் உடனே எல்லாமே மறந்து போய்டுறது. ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணதே மறந்து போய்டுறது. இப்போது ஒரு இன்னொரு உலகத்தில் போய் வந்தது எப்படி ஞாபகம் வர முடியும்? ஜென்மாந்தராதீதம் ந ஸ்மரியதேன்னு சபரஸ்வாமி சொல்கிறது. ஜென்மாந்தராதீதம், ஜென்மாந்தரத்தில் அனுபவித்ததை ஸ்மரிக்க முடியாது. அதனால் அங்கே போய் வந்தவா யாரும் நான் போய் வந்திருக்கேன்னு சொல்லலேன்றதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் அதை நிராகரணம் பண்ண முடியாது. ஆனால் எப்படியாவது ஒத்துக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ முதல் விஷயம் நான் சொன்னது என்னென்னா, நிராகரணம் பண்ணுறதுக்கு யுக்தி கிடையாது. நிராகரணம் பண்ணுறதுக்கு யுக்தி கிடையாதுன்னு முதல் கிரகிக்கணும். ஆனால் ஒத்துக்கிறதுக்கு ஏதாவது யுக்தி இருக்கா? யுக்தி இருக்கான்னு கேட்டால் யுக்தி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னால் இந்த பெரிய பிரம்மாண்டத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரச்சனான்னு சொல்கிறது இல்லையா, பிரபஞ்ச நிர்மாணம், அந்த ரச்சனை பிரபஞ்ச ரச்சனை என்றது கிரியேஷன் சொல்கிறது. இந்த பிரபஞ்ச ரச்சனை சரியாக இருக்குதுன்னு நம்மளால் ப்ரூஃப் பண்ணணும்னால் நிரூபணம் பண்ணணும்னால் இதெல்லாம் இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியே சரியாக இல்லைன்னு வந்து போயிடும். அது கிரியேட்டர் இருக்கோ இல்லையோ, தனியாக வந்ததோ, அது வேறு விஷயம், வேறு சமாச்சாரம் இருக்கட்டும். பகவானே ஈஸ்வரன் இருக்கான்றது அப்புறம் பார்க்கலாம். ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணதா தனியாக வந்ததா, எப்படி வந்தாலும் யாராக இருந்தாலும் இது முதல் சொல்லி ஆகணும். இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு காரிய காரண பாவ பந்தம் இருக்குது, ஒரு காஸ் அண்ட் இஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது இருந்தால் இது இருக்குது. இந்த காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தானே நம்ம எல்லோரும் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காரியகாரண பாவம் உலகத்தில் இருக்குது என்றது காமிக்கணும்னால் இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நிரூபணம் பண்ணணும்னால் பலவிதமான கேள்விகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிலாசபர்ஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய பலவிதமான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் வரணும். அது நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா நான் சில பதில் சொல்கிறேன். அப்படி கன்வின்ஸ் பண்ணணும். அப்படின்னால் பாருங்கோ, உலகத்தில் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த நம்மளுடைய வாழ்க்கைன்றது இந்த ஒரே ஒரு சரீரத்தில் இப்படி பிறந்திருக்கும், சுவாசோச்சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கு. சில விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக தெரியறது, சில விஷயங்கள் பிரதிகூலமாக தெரியறது. எது அனுகூலம் தெரியறதோ அது வேணும்னு நினைக்கிறோம், பிரதிகூலமாக தெரியறது வேண்டாம்னு நினைக்கிறோம், சுகம் வேணும்னு நினைக்கிறோம், துக்கம் வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படி போயின்னு இருக்கும், ஒரு விதமாக போயின்னு இருக்கும். ஏதோ ஒரு க்ஷணத்தில் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுத்து, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்டு. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு வச்சுட்டு பார்த்தால் இந்த உலகம் சரியாக இருக்கும் தோன்றதா? கொஞ்சம் நம்மளுடைய உள்ளுக்குள்ளேயே யோசித்து பார்க்கணும். இந்த பரலோகம் என்ற ஒரு கற்பனை சாஸ்திரத்தில் சொன்னால் இமேஜினேஷன் அர்த்தம் இல்லை, ஒரு காவிய கற்பனைன்னு அர்த்தம் இல்லை, ஒரு பிரமாணத்தினால் நிச்சயம் பண்ணுறது இருக்குது என்ற நிச்சயம் பண்ணுறது. அது புராணத்திலும் வேதத்திலும் எல்லாம் இருக்குது. அவள் சொல்கிறது ஒத்துக்க வேண்டாம்,
ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு அர்த்தாபத்தே கல்பனாயிட்டு நாம இந்த கேள்விக்கு பரலோகத்தை ஒத்துக்காமல் ஏதாவது பதில் இருக்கான்னு சொல்லுங்க. எப்படின்னால் என்ன கேள்வினா, இப்போ நமக்கு தர்மசாஸ்திரங்கள் இருக்குது, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய இருக்குது, அதை அனுசரித்து வாழ்க்கையை நடத்துகிறவா உண்டு, அனுசரிக்காத நடத்துகிறவா நிறைய இருக்குது, உலகத்தில் துஷ்டால் நிறைய இருக்குது, அவளை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டைரக்ட் கேள்வி, ஒருத்தர் வந்து அஞ்சு பேருடைய ஹனனத்தை பண்ணுறான், அஞ்சு பேரை கொள்கிறான், அஞ்சு பேருடைய ஹத்தியை பண்ணுறான், இன்னொருத்தர் அஞ்சாயிரம் பேரை கொள்கிறான், 5000 வச்சுக்கோங்க. இவனும் துஷ்டன், இவனும் துஷ்டன், ஒத்துண்டாகணும். இவருக்கு ரெண்டு பேருக்கும் இது வந்து தௌஷ்டியம் என்ற விஷயத்தில் நமக்கு நீங்கள் ஒரு நல்ல நாஸ்திகனாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு நல்ல நாஸ்திகனாக இருந்தால், ஒரு நல்லவனாக இருந்தால், நல்ல மனிதனாக இருந்தால், இது வந்து துஷ்கிருத்தியம் என்றது ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. இது நல்ல விஷயம்னு சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்ல மாட்டேன். சரி, இது ஒரு துஷ்கிருத்தியமாக இருந்தால் இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு தண்டனை இருக்கணுமோ இல்லையா? இதுக்கு ஒரு தண்டனை இருக்கணுமோ இல்லையோ? இப்போ ஒருத்தரை கொல்றவனும் 10,000 பேரை கொல்றவனுக்கும் இந்த உலகத்தில் என்ன தண்டனை இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன தண்டனை கொடுக்கலாம்? அதுக்கு ஒரு தாரதமியம் வேண்டாமா? எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும் இந்த உலகத்தில்? முடியவே முடியாது. பாருங்கோ, இந்த ஒரு பார்த்திவ சரீரத்தில் சகிக்கக்கூடிய தண்டனைக்கு, துக்கத்துக்கு ஒரு ஒரு பரிமிதி இருக்குது. இது வந்து பார்த்திவ சரீரம்னு சொல்கிறோம், பிருத்திவியினால் நிர்மிதமான ஒரு சரீரம். இதில் ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய சாமக்ரியெல்லாம் இருக்குது, சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சாமக்ரியும் இருக்குது. எவ்வளவு தண்டனை நமக்கு கொடுக்க முடியும்? இப்போது அஞ்சு பேரை கொள்றவனுக்கு கொடுக்குற தண்டனையும் 5000 பேரை கொள்றவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் ஒரே விதம் இருந்தால் போரும்னு உங்களுக்கு, அப்படி இருந்தால் அது வியவஸ்தை சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தண்டனை கொடுத்து ஆகணும், சந்தேகமே இல்லை. அது உங்களுக்கும் ஒத்துக்க வேண்டிய விஷயம், நீங்களும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்ததோ கத்துவா, எவ்வளோ கொடுக்க முடியும்? வதம், அவ்வளோதான். ஹேங் ஹிம் சொல்லலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன இருக்குது? இப்போது நீதி பீடம் இருக்க, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படியாக பார்த்தாலும் சரி, கான்ஸ்டிடியூஷனை விட பார்க்க வேண்டாம். வேறு விதமான உலகத்தில் பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கலான்னு வச்சுட்டு பார்த்தாலும் முடியவே முடியாது. ஏன்னால் இந்த சரீரத்தில் இருந்துட்டு அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு பரிமிதி இருக்குது. எப்படின்னு பாருங்கோ, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமே அப்படி இருக்குது. ஒரு அடி அடிக்கலாம், 10 அடிக்கலாம், தலையில் அப்படியே டம்னு போடலாம், என்ன வரும்? அப்படியே அன்கான்ஷியஸாக போயிடும். அன்கான்ஷியஸாக போயிடுதுன்னா அதுக்கப்புறம் துக்கம் கிடையாது. பாருங்க, இது துக்கானுபவம் இல்லை. அந்த மனுஷனே அன்கான்ஷியஸாக போயிடுத்துனால் அதுக்கப்புறம் துக்கம் கிடையாது. நமக்கு ஒரு துக்கத்தை அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது, அது நம்மளுடைய சுரூபம். அது துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு துக்கம் வந்தால் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏதோ ஒரு உபாயத்தினால அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படியாவது எஸ்கேப் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ 5000 பேரை கொல்றவனும் எப்படியாவது எஸ்கேப் பண்ணுவான். அப்படி எஸ்கேப் பண்ணவன், அவனுக்கு என்ன தண்டனை இருக்குது? தண்டனையே கிடையாது. சரி, எஸ்கேப் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சா என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு இது இருக்குது, எப்படியாவது நிவர்த்தி வரும், நிவர்த்தி பண்ணி ஆகணும். எப்படியாவது மானசிகமான ஒரு எண்ணம் மாறி போயிடுதுன்னா கூட அந்த துக்கம் போயிடுது. துக்கம் போயிடுதுன்னா அந்த பலானுபவம் இல்லை, அதுக்கப்புறம் தண்டனை இல்லை. தண்டனை பண்ணாலும் இல்லைன்னா ஒரே மாதிரி. இல்லைனால் பிரஜையை போயிடுத்தும், பிரஜையை போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் தண்டனை பண்ணால் என்ன, பண்ணாமல் இருந்தால் என்ன? இப்போ என்ன பண்ண, இவனை அனுபவிக்க வைக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். ஏன்னா அந்த இதை இவன் யாரைய ஹத்தி பண்ணியிருக்காரோ அவன் அனுபவித்த துக்கம் இவனும் அனுபவிக்கணும், நம்மளுடைய எண்ணம் அப்படி தான். நம்மளுடைய எண்ணம் அவருக்கு கொடுத்த எப்பேற்பட்ட எவ்வளோ துக்கம் கொடுத்துருக்கானோ அந்த துக்கம் இவனுக்கும் வரணும், அப்போ தான் அது சரியாக வரும். இல்லைன்னா உலகத்தினுடைய ரச்சனானுபபத்தி சொல்கிறது ஒரு அதிகரணமே இருக்குது, ரச்சனானுபபத்தி
சாங்கியாலே கேட்குறது ரச்சனா அனுபவத்தி உன்னுடைய சம்பிரதாயத்தில் ரச்சனை சரியில்லை உலகத்தினுடைய ரச்சனை சரியாக சொல்லலைன்னு என்ற மாதிரி அப்போ பாருங்கோ இது வந்து ஒரு ஒரு ஃபிலசாஃபிக்கல் இஷ்யூ இதுக்கு இது ஒரு சயின்டிஃபிக் இஷ்யூ இல்லை இது ஃபிலசாஃபிக்கல் இஷ்யூ இந்த இஷ்யூ இதுக்கு பரிகாரம் வேணும் இந்த சூழ்நிலைக்கு என்ன பரிகாரம் சொல்லணும் எப்படியெல்லாம் தண்டனை கொடுத்தாலும் எப்படியாவது அவன் எஸ்கேப் பண்ணுவான் இல்லைன்னா வேறு விதமாக மனசு மாற்றிடுவான் இல்லைன்னா பிரஜா சூன்யனாக இருக்குமா இல்லைன்னா அவனும் இறந்து போயிடுவான் இறந்து போன அப்புறம் துக்கம் இல்லை இப்போ இவனும் அந்த துக்கத்தை அனுபவிச்சாகணும்னா வேறு என்ன வழி அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த சரீரத்தில் இந்த சரீரத்தை வச்சுட்டு அவனுக்கு அந்த துக்கமே கொடுக்க முடியாது அதனால் அப்பேற்பட்ட சரீரம் அவனுக்கு வரணும் அப்பேற்பட்ட சரீரம் வரணும் எந்த சரீரத்தில் எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அந்த சரீரம் அப்படியே நிற்கும் அப்பேற்பட்ட ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கணும் இந்த நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு உபயோகம் இல்லை இதில் ஒரு ஒரு அவ்வளோக்குன்னா அவ்வளோதான் துக்கத்தையும் சுகத்தையும் அவ்வளோதான் அனுபவிக்க முடியும் இது சமான நியாயம் புண்ணியத்துக்கும் அவ்வளவு புண்ணியம் பண்ணுறவன் புண்ணியம் பண்ணுறவனுக்கு அதான் அதுக்கு உச்சிதமான ஒரு ஸ்திதி வரணும் இல்லையா எங்கேயாவது இங்கேயே கஷ்டப்பட்டு இருக்கான் புண்ணியம் மட்டும் புண்ணியத்துக்கு அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கு பிரயத்னம் பண்ணுறவா இந்த உலகத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதா தெரியறதா தெரியறதில்ல கஷ்டம்தான் ஏன்னா அந்த புண்ணியம் பண்ணி ஆகணுமே என்ற ஒரு கவலை அப்போ இதனுடைய இதுக்கு ஒன்று ரிசல்ட் வேண்டாமா இதுக்கு எங்கேயாவது ஒரு ரிசல்ட் இருக்கணுமோ இல்லையோ அதனால் இந்த ஒரு ஃபிலசாஃபிக்கல் இஷ்யூ இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கணும்னால் வேறு என்ன பரிகாரம் இருக்கு சொல்லுங்க அப்போ சொல்கிறது புராணங்களும் இதிகாசங்களும் தரிசனங்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் எல்லாம் இன்னும் பலவிதமான லோகங்கள் இருக்குது நீ பார்க்கக்கூடிய சரீரம் மற்றும் சரீரம் இல்லை இன்னும் பலவிதமான சரீரங்கள் இருக்குது பார்த்திவமான சரீரம் மட்டும் இல்லை ஜலீயமான சரீரம் இருக்குது வாயவீயமான சரீரம் இருக்குது பலவிதமான சரீரங்கள் இருக்குது அந்த சரீரத்தில் ஆமாம் யாத்தனா சரீரம் யமலோகத்தில் இருக்குது இப்படி பாருங்கோ அப்படி ஒரு வியவஸ்தை இந்த மாதிரி இந்த லைனில் நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்தால் வாஸ்தவம்தான் இப்படி இருந்தால் உலகத்தில் அதுக்கு ஒரு வியவஸ்தை இருந்தால் நல்லாயிருக்கும் என்றது தோன்றது எண்ணம் நமக்கு வரும் கண்டிப்பாக வரும் அப்படி இருக்கும் பொழுது புராண இதிகாசங்கள் அது பாலபாஷிதமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அது ரிஷி சொன்னதா வேதமா அபௌருஷயமா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு வச்சனம் இருக்குது இல்லையா அது இந்த அளவுக்கு வச்சனங்கள் இருக்கும் பொழுது அது அப்படி எல்லாமே சும்மா ஒரு கதை மாதிரி இருக்க எடுத்துக்க முடியுமா ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிலசாஃபிக்கல் இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த வச்சனங்கள் ரொம்ப திடமான சப்தத்தில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது ஏன் ஒத்துண்டா 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 அது ஒத்துக்கிறது தானே நம்மளுடைய என்ன தார்சனிகத்துவம் அது ஒத்துக்கலைன்னா நான் உன்னுடைய தரிசனத்தில் என்ன வியவஸ்தை வச்சுருக்கு இதுக்கு அதனால் அப்படி பார்த்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு ஆங்கிள்னு நான் சொன்னேன் அவ்வளோதான் இது இப்படி பல ஆர்குமெண்ட்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து இதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்கிற மாதிரி இப்படி பார்த்தால் இதுக்கு ஒரு பதில் இருந்தாகணும் வேறு விதமான பதில் ஏதாவது இருந்தால் எடுக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வேறு விதமான பதில் கிடையாதுனால் இதெல்லாம் ஒத்துண்டானால் அது அந்த உலகத்தினுடைய இந்த வியவஸ்தை சரியாக இருக்கும் அதனால் இதுக்காக பரலோகங்கள் இருக்குது நம்ம ஒத்துண்டாகணும் ஒரு விஷயம் புராணங்களில் இருக்கிற வர்ணனை எப்படி அதெல்லாம் அந்த மாதிரியே நம்மளால் ஸ்வீகாரம் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது வாஸ்தவம்தான் ஆனால் என்ன கிரகிக்க வேண்டியதுனால் அது வர்ணனையுடைய ஒரு சுபாவம் இப்போ காவியத்தில் எப்படி இருக்கும் இருக்கிறது அப்படியே சொல்கிறது வர்ணனை இல்லை காவியம் இல்லை அந்த காவியத்தினுடைய போய்டிக்கல் ஸ்டைலு ரெண்டரிங் ஸ்டைலு புராணத்திலும் பார்க்க முடியும் அதனால் ஏன்னா அத்தியந்த துக்கம் இப்படி பாபம் பண்ணுறவனுக்கு அத்தியந்த துக்கம் கிடைக்க போகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் அத்தியந்த துக்கம்னா என்ன அத்தியந்த சுகம்னா என்ன அது அத்தியந்தம் எப்படி காமிக்க முடியுமா அப்போ இதே ஒரு வழி தான் இருக்குது இப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் அத்தியந்த துக்கம்னு நம்மளுடைய மனசில் ஏறும்படியாக ஒரு வர்ணனை ஒரு சூலத்தில் அப்படி ஏற்றுறது அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுறது இதெல்லாம் சொல்லும் பொழுது ஓ அப்படி ஒரு அந்த அளவுக்கு துக்கமோ இது இல்லாமல் வேறு வர்ணனை சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால் புராணத்தில் அப்படி வந்திருக்குமே வழியே அப்படியே வரணும் என்கிறது இல்லை ஆனால்
கிரகிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் எவ்வளவு துக்கம் வரலாமோ அப்பேற்பட்ட துக்கம் அனுபவிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வியவஸ்தை இருக்குது அது எந்த விதமான சரீரம் எந்த விதமான லோகம் ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியாது எந்த விதமான சரீரம் வேஷம் ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அப்பேற்பட்ட துக்கம் நான் இந்த பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அந்த துக்கம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்திதி விசேஷம் இந்த மகா பிரபஞ்சத்தில் எங்கேயாவது இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளுடைய தாத்பரியம் அது வர்ணனம் பண்ணுற ஸ்டைல் நீங்கள் விட்டுக்கோங்க அதொன்றும் அது ஒரு காவியம் மாதிரி கூட வரலாம் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய துக்கம் அந்த அது அப்படி தான் இருந்து ஆகணும் சுகமும் அப்படி தான் வேறு ஒன்றும் அதில் விஷயம் இல்லை அதில் வந்து இன்னொரு விஷயம் வேதாந்தத்தில் அத்வைத சித்தாந்தத்தில் எல்லாமே மித்தியன்னு சொல்கிறது இல்லையா இது வந்து திருத்தியாத்தியாயத்தில் இந்த விசாரம் வர்றது வரும்பொழுது இந்த சம்சார கதியை பற்றி வர்ணனம் பண்ணும் பொழுது ஜீவனுக்கு என்ன என்ன கதி இருக்குது என்ற விசாரம் நடக்கிறது இதெல்லாம் விசாரம் எதுக்காக பண்ணுறதுன்னா இதெல்லாம் வைராக்கிய பாதத்தில் வந்திருக்கு சாதன பாதம் சொல்கிறது வைராக்கியம் என்றது முமுக்ஷுக்கு ஒரு முக்கியமான சாதனம் அந்த வைராக்கியம் தஸ்மா தத்தோ விரஜ்யேதா அதிலிருந்து விரக்தியை பிராபிக்கணும் விரக்தி அடையணும் என்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறதுன்னு இருக்குது இது பார்த்துட்டு பல பேர் என்ன நினைக்கிறா ஆமாம் விரக்தி வரணுங்கிறதுக்காக சொல்கிறது உண்மை இல்லை என்று நினைக்கிறான் உண்மை இல்லை என்றது பாரமார்த்திக சத்தியம் இல்லை என்றது நமக்கு சம்மதம் தான் ஆனால் அது வியாபாரிக சத்தியம் நினச்சிட்டு ஆகணும் இது வெறும் ஒரு பஞ்சதந்திர கதை மாதிரி இருக்குன்னால் இது சொல்லி எப்படி விரக்தி வரும் எப்படி விரக்தி வர வைக்கணும்னா பாருங்கோ இந்த சரீரத்தை விட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம் கிடையாது நீ பண்ண கெட்ட விஷயமும் நல்ல விஷயமும் உன்னையே தேடிண்டே வரும் பல உலகங்கள் இருக்குது பல லோகங்கள் இருக்குது அங்கே போய் போய் திருப்பி திருப்பி இங்கே வந்து திருப்பி எங்கே போகிறது நம்மளால் சொல்ல முடியாது இப்போ பெரிய புண்ணியமானாக இருக்கலாம் புண்ணியலோகத்துக்கு போன அப்புறம் திருப்பி வந்த அப்புறம் இன்னும் ஒருவேளை நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இன்னும் புண்ணியலோகத்துக்கு போய் பிராயசித்தமே பண்ண முடியாது ஏதாவது பிராயசித்தம் பண்ணால் இங்கே தான் பண்ண முடியும் புண்ணியலோகத்துக்கு பண்ண புறம் பிராயசித்தமே பண்ண முடியாது பாபங்களெல்லாம் அங்கேயே இருக்கும் அதனுடைய பலம் அனுபவிச்சாகணும் இப்படி ஒரு அனு ஒரு 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 இப்படி ஒரு சம்சார கதி இருக்குது சம்சாரத்துக்கு உள்ளுக்குள்ளே போனால் இதுதான் கதின்றது சொல்லி அதில் வைராக்கியம் வர வைக்கணும்னால் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லையா இது இதெல்லாம் வெறும் போய் பிராதிபாசிகம் சுக்தி ரூபியம் மாதிரி இது சும்மா கதைன்னு சொன்னால் கதை தானே இப்போ முடிஞ்சு போச்சு எல்லாமே எது பண்ணால் என்ன எல்லாம் இப்படியாவது நல்லா வாழணும் அவ்வளோதான் போச்சுன்னா எல்லாமே போச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு எதுக்கு வைராக்கியம் எதுக்கு மோட்சம் இப்படி தானே வரும் அதனால் வைராக்கியத்துக்கு இந்த விஷயம் உபயோகப்படுத்தணும்னாலும் உண்மையாகவே இந்த பார்க்கக்கூடிய உலகத்தை மாதிரி மற்ற உலகங்களும் இருந்து தான் ஆகணும் சம்பந்தமே சந்தேகமே இல்லை இது நான் ஒரு ஒரு திருஷ்டியில் சொன்னேன் இன்னும் அதை மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பல ரீதியில் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு நான் இப்போ சமயம் இல்லை அதுக்காக இன்னும் கொஞ்சம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் இருக்கிற சில விஷயங்கள் சொல்லி இந்த உபன்யாசம் முடிக்கிறேன் எத்தனை சமயம் 8 மணி சரி இப்போது பரலோகம் சொல்லும் பொழுது எத்தனை விதமாக இருக்குது பல பேர் கேட்பான் பல பேர்கள் இருக்குது பிதர்லோகம் இருக்குது சந்திரலோகம் இருக்குது சூரியலோகம் ஆதித்ய லோகம் தெரிகிறது பிரம்மலோகம் தெரிகிறது நரகம் தெரிகிறது எல்லாமே தனித்தனி இருக்கா எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கா இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் எல்லாரும் இறந்து போனவா எல்லாரும் சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போகிறதா அப்படியெல்லாம் சந்தேகங்கள் உண்டு அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் ஏன்னா அது விசாரம் பண்ணுறதுக்கு இப்போ சமயம் இல்லை சுருக்கமாக சொன்னால் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரவேண்டிய சரீரம் என்னங்கிறது பார்க்க முடியும்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு திருணஜலூகா நியாயம்னு ஒரு ஒரு ஸ்ருதி இருக்குது அதில் அப்படின்னா ஒரு பூச்சி அது இன்னொரு புல்லை ஒரு புல்லில் இருக்கும்பொழுது இன்னொரு புல்லை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புல்லை விடுறான் அந்த மாதிரி இன்னொரு சரீரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சரீரத்தை விடுறான் ஜீவன் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறது
இதுக்கு முக்கியார்த்தம் இல்லை. ஏன்னா இன்னொரு சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சரீரம் விடுறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அப்புறம் அர்த்தம் என்னன்னு கேட்டால் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார், இன்னொரு சரீரம் பிடிச்சதுக்கு அப்புறம்னு சொன்னால் என்ன அர்த்தம், பிடிச்சதுக்கு அப்புறம் அர்த்தம் இல்லை, கிடைக்க வேண்டிய இனிமே வர வேண்டிய சரீரம் என்னன்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்க்க முடியும், பிராணன் விடுறதுக்கு முன்னாடி அது பார்க்க முடியும்னு ஸ்ருதி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால தான் அந்த பார்த்த உடனே சில பேர் பயப்படுறான் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு கேட்டால் பரலோகத்தில் போய் தான் ஆகணுங்கிறது கிடையாது, இங்கேயே இன்னும் ஜென்மா வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஏன்னா புண்ணியலோகங்களுக்கு போகிறதுக்கு தேவையான புண்ணியமும் கிடையாது, நரகத்துக்கு போகக்கூடிய அந்தளவுக்கு பாபமும் கிடையாதுனால் இங்கேயே சரீராந்திரத்தை எடுக்க முடியும் என்றது ஒரு விஷயம். இன்னும் பல புராணங்கள் பார்த்தால் பிரேதம், இந்த இந்த பிசாஜ, யக்ஷன், கந்தர்வன் பல விதமான சப்தங்கள் தெரியுது, அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் சில சரீர விசேஷங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, புண்ணிய பாபத்துக்கு அனுசாரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புண்ணியலோகம்னா எப்படி இருக்கணும், அது பிதர்லோகம் தனியாக, சந்திரலோகம் தனியாக, சொர்க்கம் தனியாக, அப்படிலாம் கேட்கலாம். அது தனித்தனி இல்லைன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது, என்ன வாக்கியம் சொல்கிறதுக்கு ஒன்றும் சமயம் இல்லை, சித்தாந்தம் மட்டும் சொல்கிறேன். ஸ்வர்க்கம் ஒரே ஒரு லோகம், இப்போ ரெண்டு விதமாக தான் பரலோகங்கள், மூணு விதமாக வச்சுக்கலாம், ஒன்று ஸ்வர்க்கம், இன்னொன்று பிரம்மலோகம், இன்னொன்று நரகம். சுருக்கமாக சொன்னால் பரலோகத்தை மூணு விதமாக வச்சுக்கலாம், ஒன்று ஸ்வர்க்கம், இன்னொன்று பிரம்மலோகம், இன்னொன்று நரகம். நரககதி நமக்கு தெரியும், மகாபாபம் பண்ணுறவாளுக்கு நரககதி, பிரம்மசூத்திரத்தில் அதிகரணமே இருக்குது. ஸ்வர்க்ககதினா யாருக்கு கேட்டால் கர்மினாம் ஸ்வர்க்ககதி, ஸ்வர்க்கத்தில். அப்போ ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்க்கம்னா ஒரே விதமாக இருக்கா கேட்டால் ஒரே விதமாக இல்லை, ஏன்னால் பல கர்மாக்களுக்கு ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்னு பலம் வச்சுருக்கு. பாருங்க, இதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்திலும் சேர்க்க வேண்டிய விஷயம். மீமாம்சா சாஸ்திரத்தில் இந்த விசாரம் ஏன் வரலைன்னால் அது அதோட கனெக்டடாக தான் இருக்கணும், ஆனால் மீமாம்சா சாஸ்திரம் என்கிறது பிராமண வாக்கியத்தை விசாரம் பண்ணுறதுக்காக வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் பிராமண வாக்கியத்தில் சொல்லப்படலை. எங்கே சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் தான் இருக்குது, உபனிஷத்து வாக்கியங்களுடைய விசாரம் எங்கே இருக்குது, பிரம்மசூத்திரத்தில் தான் இருக்குது, அதனால் மீமாம்சா சாஸ்திரத்தில் வரலை. அவ்வளோதான் உண்மையாக கர்மிகள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், கர்மிகள் கர்மத்தினுடைய பலத்தை தெரிஞ்சிருக்க வேண்டாமா, ஆனால் அந்த உலகத்தில் எப்படி போகிறது எப்படி வர்றது இதெல்லாம் சொல்கிறது உபனிஷத்தில், அதெல்லாம் பரஸ்பர பூரகமாக இருக்குது. அதில் பல கர்மாக்களுக்கு ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்னு பலம் சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரே விதமாக இருக்க முடியுமா, முடியவே முடியாது. கர்மதாரதமியன பலதாரதமியம் சொல்கிறது, அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்வர்க்கத்தில் பலவிதமான ஸ்டேஜஸ் பூமிகைகள் இருக்க முடியும். அதில் பிதர்லோகம்னு ஒரு இடம் வச்சுக்கலாம், பிதர்லோகம்னு ஒரு இடம், அங்கே போனால் அது தேவதாஸ்வரூபமாக மாறுறது, இந்த பித்ரு தேவதைன்னு சொல்லணும், அந்த பித்ரு தேவதையே வச்சுட்டு தான் அந்த தேவதைக்கு தான் ஸ்ராத்தம் பண்ணுறது. அப்போ இது ஒரு லோகம், அந்த பித்ரு தேவதையாக எவ்வளோ காலம் அங்கே வாழப்போகிறான்னு நம்மளோட தெரியாது. ஸ்வர்க்கலோகம் என்றது தேவேந்திரன் வரைக்கும் வரலாம், அங்கே பதவிகள் பலவிதமாக இருக்குது. க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தின்னு திருப்பி இங்கேயே வரணும். இப்படி இப்பேற்பட்ட லோகத்தை ஸ்வர்க்கலோகம்னு சொல்கிறது. இன்னும் பிரம்மலோகம்னு இருக்குது, பிரம்மலோகத்துக்கு என்ன விசேஷம்னால் நச புனராவர்த்ததேன்னு இருக்குது, பிரம்மலோகத்துக்கு போனதுக்கப்புறம் திருப்பி இமம் மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே இருக்குது. அதில் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார், இமம் மானவம் ஆவர்த்தம், இமம்னு விசேஷம் இருக்கிறதுனால இந்த கல்பத்தில் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் இன்னொரு கற்பத்தில் வரலாம்ன்றது சம்பாவனை இருக்குதுன்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். ஆ பிரம்ம புவனாத லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுனான்னு இருக்குது கீதையில் இருக்குது, அதனால் பிரம்மலோகத்தில் போனாலும் திருப்பி வரலாமேன்றது ஒரு சம்பாவனை இருக்குது. அப்போ நச புனராவர்த்ததேன்னு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அது சில வியவஸ்தைகள் வச்சுருக்கு. யார் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறான், யாருக்கு அதிகாரம்னு கேட்டால் அதுக்காக தனி சில சம்பிரதாயங்கள், கர்ம சமுச்சிதமான உபாசனம் பண்ணுறது, அகங்கிரகோபாசனம்னு சொல்லி உபனிஷத்தில் பலவிதமான உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அகங்கிரகோபாசனம், பிரதீகோபாசனம், ரெண்டு விதமான உபாசனம்.
அதில் பிரதீகோபாசனம் பண்ணுறவாளுக்கு பிரம்மலோகம் கிடையாது. அப்பிரதீகாலம்பனான் நயதீதி பாதராயணஹான். பிரதீகோபாசனம் பண்ணுறவாளுக்கு பிரம்மலோகம் கிடையாது. அந்த பிரம்மலோகத்தையும் பற்றி விசாரம் பண்ணுறேன்னா தனி விசாரம் பண்ணணும், நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவ்வளோதான். ஆனால் இந்த பிரம்மலோகத்துக்கு போகிறவா கிரமமுக்தி அடையிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவாளாக இருந்தால் அவளுக்கு திருப்பி வர்றதுக்கு அவள் திருப்பி வரமாட்டாள். ஆனால் கிரமமுக்தியை அடையிறதுக்கு யோக்கியதை இல்லாதவா கூட சில பேர் பிரம்மலோகத்தில் போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. சில உபாசனைகளுக்கு அப்படி பலம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டவா அங்கே போய் திருப்பி அங்கே இருந்து பிரம்ம சாட்சா்காரம் வர்றதில்லைன்னா திருப்பி இங்கே திருப்பி அடுத்த மன்வந்தரத்தில் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்றது நிர்ணயம் வந்திருக்கு. இப்பேற்பட்ட பிரம்மலோகம்னு ஒரு லோகத்தை பற்றி உபனிஷத்தில் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம புராணத்தினுடைய கன்செப்டில் பார்த்தால் சிவலோகம் அவாப்னோதி, விஷ்ணு லோகம் அவாப்னோதி, இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து ஈஸ்வரோபாசனம். இப்போ வைதிகமான வேதத்தில் ரிக்வேதத்திலையும் அங்கே யாகத்தில் ஆராதனை பண்ணக்கூடிய தேவர்கள் தேவதைகள் தேவதா விசேஷங்களும் புராணத்தில் சொல்லப்படுற சிவன் விஷ்ணு கணபதி இப்பேற்பட்ட தேவதா விசேஷங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்கோ. இந்திரன் சந்திரன் வருணன் பிருஹஸ்பதி யமன் இப்படி இப்பேற்பட்ட தேவதைகள் சோமன் இப்பேற்பட்ட தேவதைகள் எல்லாமே ஜீவகோடியில் சேர்ந்தவா. அவள் சம்சாரத்துக்குள்ள ஜீவஸ்வரூபமாக இருக்கிறவா அவ, ஈஸ்வரஸ்வரூபமாக இல்லை. உத்கிருஷ்டமான சக்தி விசேஷம்னு சொல்லலாம், தேவதா விசேஷங்கள் சேதன சக்தி விசேஷ. ஆனால் பௌராணிகமான உபாசனா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் தேவியாக இருந்தாலும் கணபதியாக இருந்தாலும் சுப்பிரமணியனாக இருந்தாலும் எல்லோருமே ஈஸ்வரனுடைய பரமேஸ்வரனுடைய பிரதிரூபமாக நம்ம நினச்சிண்டு உபாசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரனுடைய பலவிதமான ஸ்வரூபங்கள்னு வச்சுட்டு பார்க்கணும். ஜீவஸ்வரூபத்தில் சேர்ந்தவா இல்லை. அதனால் இந்த பரமேஸ்வர உபாசனம் தான் இதை பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியுறது. இதை இந்த பௌராணிகமான தேவதைகளே ஆராதனை பண்ணுறது பரமேஸ்வர உபாசனம், ஈஸ்வரஸ்வரூபமாகவே பார்த்துட்டு உபாசனம் பண்ணுறோம். அதுக்கு வந்து பிரம்மலோகம் பலம் இருக்குது. ஈஸ்வரானுகிரகேனா நபவதின்னு என்ற ஒன்று கிடையாது, எதுவுமே வரலாம். அதனால் பிரம்மலோகம் என்ற பலம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீவிரமான உபாசனையாக இருந்தால் அதுக்கு பிரம்மலோகம்னு பலம் இருக்கிறதா தெரியறது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் தனித்தனி லோகமாக கேட்டால் அப்படி வச்சுக்க வேண்டாம். இந்த பிரம்மலோகத்துலேயும் பல விதமான போர்ஷன்ஸ் இருக்கலாமே, அப்படி கற்பனை பண்ணுறதுக்கு பண்ணுறதா இருந்தால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா விஷ்ணு லோகம் வைகுண்ட லோகம் என்றதும் பிரம்மலோகத்தினுடைய ஒரு சுபாவம், ஒரு ஸ்வரூபம். சிவலோகம் என்றதும் பிரம்மலோகத்தினுடைய ஒரு ஸ்வரூபம். அப்படி பார்த்தால் ஈஸ்வரோபாசனையினால் கிடைக்க வேண்டிய ஈஸ்வரோபாசனையினால், அது சாதாரணமான உபாசனையினால் கிடைக்காது, அதி தீவிரமான ஈஸ்வரோபாசனையினால் கிடைக்க வேண்டிய வைகுண்ட லோகமாக இருக்கட்டும் சிவலோகமாக இருக்கட்டும் எல்லாமே பிரம்மலோகத்தோடு சேர்ந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் அதில் தப்பு இருக்காதுன்னு தோன்றது. இப்படியெல்லாம் அந்த லோகங்களை நம்ம நிரூபணம் பண்ண முடியும். அதனால் சுருக்கமாக சொன்னால் உத்கிருஷ்டமான புண்ணியம் இருந்தால் மேலே போய் தான் ஆகணும். அது சொர்க்கலோகமாக இருக்கலாம், பிரம்மலோகமாக இருக்கலாம், ரெண்டு விதமாக இருக்கலாம். அதி தீவிரமான பாபம் பண்ணியிருந்தால் நரகத்துக்கு போயிட்டு ஆகணும். இப்போ சொர்க்கத்துக்கு போய் போடுறதுக்காக புண்ணியம் பண்ணுறதுனால நரகத்துக்கு போகிறதுக்கு கூடிய நரகத்தை கொடுக்கக்கூடிய பாபம் கேன்சல் ஆகாது, அது அங்கேயே நிற்கும். அதுக்கு தனி பிராயஷ்சித்தமோ ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு தான் பகவான் சோதனை பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஒரு தண்டனையை கொடுக்கறது என்றது சோதனை பண்ணுறது தான், இப்பாபத்தை சோதனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதிகரணத்தில் இருக்கிற சில நிர்ணயங்கள்னு சொல்கிறேன். ஒரு ஜீவன் இங்கேருந்து இந்த ஸ்தூல சரீரம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய ஜீர்ணமாயிடுத்துனால் இதை விட்டு போக வேண்டியது தானே. உண்மையாக நம்மளுடைய தரிசனங்களில் ஒரு சரியான சமயத்தில் மரணம் ஏற்படுறது என்றது ஒரு பெரிய ஒரு அமங்கலமாக யாரும் நினைக்கிறதில்ல. அது ஒரு அமங்கலமே இல்லை. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நரோ நவானி கிருண்ணாதி நரோபராணி, எவ்வளோ தானே. பலவிதமான லோகங்கள் இருக்குது, பார்க்கலாமோ இல்லையோ, ஏன் அமங்கலமாக நினைக்கிறது? அது நாஸ்திக மதத்தில் தான் பெரிய அமங்கலம். ஏன்னா இது போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே. இது ஒரு பெரிய அமங்கலம் நாம் ஏன் நினைக்கிறதுனால் அந்த சரீரத்தோட அவ்வளவு தீவிரமாக திடமான அபிமானம் இருக்கிறதுனால அமங்கலம்னு நினைக்கிறது அவ்வளோதான். உண்மையாக அது ஒரு அமங்கலமே இல்லை.
போக வேண்டிய சமயத்தில் போகிறது இல்லைன்னா தான் மங்களம். எத்தனையோ லோகங்கள் இருக்குது, பார்த்து வரலாமே. இங்கே இங்கே என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்க்குறது இருக்குது அப்படியும் கூட யோசிக்கலாமே. இப்போ இதை விட்டு கிளம்புறதுன்னா எப்படி? ஆத்மாங்கிறது சாஸ்திர திருஷ்டியில் பார்த்தால் விபு, அதுக்கு கிளம்ப முடியாது. அப்போ கிளம்புறது யாருன்னு கேட்டால், இந்த ஸ்தூல சரீரம் இல்லை, இதை இங்கேயே விட்டு போக வேண்டியதுதான். அப்போ யார் கிளம்புறது? சூக்ம சரீரம்னு சொல்லணும். சூக்ம சரீரம் தான் இதை இந்த சரீரத்தை விட்டுண்டு போகிறது. அந்த சூக்ம சரீரம் போகும் பொழுது சூக்ம சரீரத்தினுடைய முக்கியமான ஒரு கடகம் இருக்குது, மனசு. அந்த மனசில் ஏற்பட்ட ஒரு பிரதிபிம்பமாக ஜீவனை வச்சுக்கலாம். அந்த மனசுன்றது ஒரு கண்ணாடி மாதிரியும் வச்சுட்டால் அதுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரதிபிம்பம், பரமாத்மாவினுடைய ஒரு பிரதிபிம்பமாக ஜீவனை கற்பனை பண்ணுறதா இருந்தால், இந்த ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு போனால் அந்த அதில் இருக்கிற பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி ஜீவன் போகிறது அப்படி ஒரு மனசில் வாங்கிக்க முடியும். அப்படி அந்த சரீரத்தை விட்டுண்டு ஜீவன் இன்னொரு லோகத்தில் போகிறது. போகும்பொழுது சூக்ம சரீரம் போகிறதுன்னா சூக்ம சரீரத்தில் இதெல்லாம் சேர்ந்துருக்கு, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு தெரியுது. அதனாலேயே தெரிகிறது, கர்மேந்திரியன்னா வெளியில் தெரியக்கூடியதில்லை, ஞானேந்திரியன்னா வெளியில் தெரியக்கூடியதில்லை, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சூக்ஷமான திரவியம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் எல்லாமே. அது வந்து பார்க்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது வந்து இந்த சரீரத்தை விட்டுண்டு வெளியில் போகிறது, இதுதான் மரணம். அதோட பிராண சஞ்சாரம் போயிடுத்தும். இந்த பஞ்ச பிராணாகனு சொல்கிறதும் அதுவும் நம்ம நினைக்கக்கூடிய இந்த வாயு இல்லை, அது அது ஒரு தனி பொருள். ஏன்னா அதுக்கு லோகாந்திரகதி உண்டு. இந்த பிராணனுக்கு லோகாந்திரகதி உண்டு, கர்மேந்திரியங்களுக்கு உண்டு, ஞானேந்திரியங்களுக்கு உண்டு, மனசுக்கு உண்டு. இதெல்லாம் லோகாந்திரத்தில் போக வேண்டிய பதார்த்தங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சக்கக்கூடிய ஸ்தூலமான ஒரு அர்த்தத்தில் தெரியக்கூடிய பதார்த்தங்கள் கிடையாது, சூக்ஷ்மமான வேறு விதமான ஒரு பொருள். அது எப்படி என்றது பிரம்மசூத்திரத்தில் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. வாயு கிரியே பிருதக உபதேசா, அது பாஹ்ய வாயு இல்லை, அது சரீராந்த சஞ்சாரி வாயு பிராண அப்படி கிடையாது, தர்க்கசங்கரத்தில் சொல்கிற மாதிரி இல்லைன்னு நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. இது திருத்தியாத்தியாயத்தில் இந்த விசாரங்கள் விசேஷமாக கிடைக்கிறது எங்கேன்னு பார்த்தால், திருத்தியாத்தியாயத்தில் முதல் விசாரம் இதுதான் நடக்கிறது. திருத்தியாத்தியாயம் ஆரம்பிக்கிறதே ததந்தர பிரதிபத்தௌ ரம்மதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம்னு இருக்கு. ததந்தர பிரதிபத்தௌ ஷரீராந்தரம் கிடைக்கும் பொழுது ரம்மதி கச்சதி ஜீவஹா கச்சதி, எப்படி போகிறதுனால் அது வந்து பஞ்சம்யாம் ஆகுதவு ஆப புருஷவச்சசோ பவந்தின்னு ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு ஒரு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. ஆபஹா என்ற ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட கூட இன்னும் பஞ்சபூதங்கள் அங்கே ஷரீராந்தரம் ஆரம்பிக்கணும், இன்னொரு சரீரம் ஆரம்பிக்க வேண்டியது இல்லையா, அந்த சரீரத்தினுடைய ஆரம்பகமான பூதங்கள் பஞ்சீகிருத பூதங்கள் அது இந்த சரீரத்தோட இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட போகிறது என்ற ஒரு நிர்ணயம் அந்த அதிகரணத்தில் வந்திருக்கு. அதுதான் ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் ஒரு அதிகரணம். விசேஷமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த அதிகரணமே சொல்லியாகணும். அதுக்கப்புறம் கிருதாத்தையே அனுஷயவான் திருஷ்டஸ்மிருதிபியாம் யதேதம் அனேவஞ்சான் ஒரு அதிகரணம். இது ஒரு சூத்திரம், இதெல்லாம் பிரம்மசூத்திரம். இதில் என்ன சொல்கிறதுனால், கிருதாத்தையே கிருதஸ்ய புண்ணியஸ்ய வா பாபஸ்ய வா அத்தியே, இப்போ இன்னொரு லோகத்தில் போனவன் புண்ணிய அங்கே அனுபவிக்க வேண்டிய சுகத்துக்கு காரணமான புண்ணியத்தோடு தானே போகிறான். அந்த புண்ணியங்கள்லாம் அனுபவித்து தீர்ந்து அதுக்கப்புறம் எல்லாமே ஆயிடுத்துனால் அனுஷயவான், அனுஷயம்னா என்ன, அது விசாரம் பண்ணுறதுக்கு தான் அந்த அதிகரணம். அனுஷயா நாமக்கா பெரிய விசாரம். என்ன முடிவு வந்திருக்குனால், அனுஷயம் அனுஷயம்னால் இதுக்கு மேலே அவன் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் சஞ்சித கர்மாக்கள் இருக்கே அதுக்கு தான் அனுஷயம்னு பேர். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அங்கேயும் இருக்கே, அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் வரும், அதை சேர்த்துட்டு இன்னும் நரகத்திலோ இங்கேயோ பிறந்திருப்பான், புறக்கிறான். அந்த மாதிரி கிருதாத்தையே அனுஷயவான் திருஷ்டஸ்மிருதிபியாம் யதேதம் அநேவம் ச இங் யதா இதம் அநேவம் ஆகச்சதி யதா இதம் எத்கிஞ்ச் பிராப்யாந்தம் கர்மணஸ்தஸ்ய எத்கிஞ்சேஹ கரோத்யம் தஸ்மால்லோகாத் புனரேத்திய அஸ்மை லோகாய கர்மணே இருக்கு. இந்த லோகத்திலேயே திருப்பி வருதா வரான். ஏன்னா இன்னும் கர்மாக்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லா கர்மாக்களும் அங்கே பண்ண முடியாது. இப்போ பிரம்மலோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் எல்லாம் போனால் பண்ணவே கர்மாக்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு ஒரு விசாரம் இருக்குது. யாகாதிகளுக்கு அதிகாரம், சில கர்மாக்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு ஒரு பட்சம் இல்லைன்னு ஒரு பட்சம், பிரம்ம வித்யக்கு அதிகாரம் இருக்குதுன்னு முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னால்
இல்லைனால் அது ஒரு அதிகார தேவானாம் பிரம்ம வித்யாயாம் அதிகாரா அஸ்தினவான்னு ஒரு தேவதாதிகரணத்தில் ஒரு விசாரம் அஸ்தினவான் விசாரம் பண்ணுறதுல என்ன உபயோகம்னு கேட்டால் அஸ்தினா நமக்கு இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்மளே கர்மானுஷ்டானம் பண்ணி அங்கே போய் தேவலோகத்தில் போனால் அங்கே போன்றவன் தேவசரீரத்தோடு இருக்கிறவன் வைராக்கியம் அடையிறதா இருந்தால் அவனுக்கு பிரம்ம வித்யானுஷ்டான சிரவணமனநாதிகள் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது பிரம்மோபாசனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு ஒரு சித்தாந்தம் வந்திருக்கு மற்றபடி பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கும் இன்னொரு சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக யாகம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் அங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கே தான் வந்து பண்ணி ஆகணும் எஸ் தஸ்மின் யாவத் சம்பாதம் உஷித்வா அத ஏதம் ஏவ அத்வானம் புனர் நிவர்த்தந்தே யதேதம் யதா இதம் யதா கதம் ததா தத் விபரீத மார்க்கேண புனராகச்சந்தி ஒரு தேதம் புக்துவா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியம் அர்த்தலோகம் விஷந்தின்னு பிரசித்தமான வாக்கியம் தத் ஏ இஹ ரமணீயச்சரணாக ரமணீயாம் யோனி மாபத்தியேரன் கபூயச்சரணாக கபூயாம் யோனி மாபத்தியேரன் சாந்தோக்கியோபனிஷத்தில் எப்படி அவனுக்கு புண்ணியகர்மா இருக்குன்னா புண்ணியத்துக்கு அது அனுகூலமான ஃபலம் இல்லைன்னா பாபத்துக்கு அனுகூலமான ஃபலம் அப்படி நிர்ணயம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அனிஷ்டாதிகாரிணாம் அபிச்சஸ்ருதம் ஒரு சூத்திரம் அனிஷ்டாதிகாரிணா அனிஷ்டம் பாபத்தை பண்ணுறவாளுக்கு என்ன வழி அதுக்கு அவளுக்கு இங்கேயே அனுபவமாக வேறு லோகம் உண்டான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே நரகத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காகவே ஒரு அதிகரணம் அபிச்ச சப்தான்னு ஒரு சூத்திரம் அதில் வருது ஏழு விதமான நரகங்கள் இருக்குதுன்னு தெரியறது ஏ வைகேஜாஸ்மான் லோகாத் பிரயந்தி சந்திரமசமேவத்தே கச்சந்தின்னு ஒரு ஸ்ருதி இருக்கிறதுனால எல்லோரும் வந்து சந்திரனுக்கு தான் போய் அடையிறான் என்ற ஒரு ஒரு எண்ணம் வரும் ஆனால் அப்படி கிடையாது சாதாரண சாமானிய ஸ்ருதி இது அதுக்கு விசேஷம் இருக்குது அதனால் பாபம் பண்ணுறவாளுக்கு அத்தியதிகமான பாபம் பண்ணுறவாளுக்கு நரகலோகம் தனி வச்சிருக்குன்றது பிரம்மசூத்திர பாஷ்யத்திலேயே பகவத் பாதால் சூத்திரகாரன் நிரூபணம் பண்ணியிருக்கார் சம்யமனேது அனுபூய இதரேஷாம் ஆரோகாவரோகவுன்னு சூத்திரம் சம்யமனம் சொன்னால் சம்யமம் அந்த அர்த்தம் இல்லை யமலோகம்னு அர்த்தம் சம்யமனே யமலோகத்தில் து அனுபூய கெட்ட காரியங்கள் பண்ணுறதுனுடைய பலங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் வெளியில் வரணும் சொல்லியிருக்க அதுக்கப்புறம் உத்கிராந்தி உத்கிராந்தின்னு ஒரு உத்கிராந்தின்னா சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது கதி உத்கிராந்தி கதி ஆகதி மூணு இருக்கு உத்கிராந்தியை பற்றி பெரிய நிரூபணம் புருஷஸ்ய பிரயதோ வாங் மனசி சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ பரஸ்யாம் வித்யா தேவதாயாம் ஒரு அதிகரணம் நாலாவது அத்தியாயத்தில் வருது ஆசு ஆசிருத்யுபக்ரமாதிகரணம் சிருத்யுபக்ரம பரியந்தம் எல்லோருக்கும் இது வெளியில் வருது சரீரத்திலிருந்து வெளியில் வருது ஒரே மாதிரி இந்த சரீரத்திலிருந்து சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில் வர்றது எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரின்னு சொன்னால் ஒரு சின்ன விசேஷம் இருக்குது மூர்த்தானம் மூர்த்தா மூர்த்த நாடிக்குள்ளே இல்லோடு அது அந்த நாடியிலிருந்து வெளியில் வர்றது யார் பிரம்மலோகத்தில் போகிறவன் மற்றவாளுக்கு அந்த மாதிரி நியமம் கிடையாதுன்னு ஒரு அதிகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வெளியில் வந்த அப்புறம் கதி ஆசிர் ஆ உத்கிராந்தி கதி ஆகதி கதினா மற்ற லோகங்களில் போய் போகிறது அதுக்கப்புறம் திருப்பி ஆகதி ஆகதினால் அங்கே இருந்து திருப்பி இந்த பூலோகத்தில் திருப்பி வர்றது ஆகதி அந்த அந்த மற்ற லோகத்தில் இருந்த சொர்க்கத்திலிருந்து இங்கே வர்றதா இருந்தால் எப்படி அதுக்கு ஒரு கிரமம் இருக்கா அது அதை பற்றி சில அதிகரணங்கள் இருக்குது அத ஏதமேவாத்வானம் புனர் நிவர்த்தந்தே யதா இதம் ஆகாஷாத் வாயும் வாயுர் பூத்வா தூமோ பவதி தூமோ பூத்வா அப்ரம் பவதி அப்ரம் பூத்வா மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவரிஷதி யார் அந்த சொர்க்கலோகத்தில் போன ஜீவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் எல்லாம் அனுபவித்து புண்ணியம் க்ஷயிச்சு அதுக்கப்புறம் எப்படி இங்கே வர்றதுன்னு வர்ணனம் பண்ணுறது ஸ்ருதி இது என்ன கதையா கதை மாதிரி இருக்கிறதா இல்லைன்னா அதில் தத்துவம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஆனால் யதாஸ்ருதார்த்தம் இல்லைன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கு அது நிரூபணம் பண்ணுறதுக்காக சில அதிகரணங்கள் இருக்குது இப்போ அந்த ஜீவன் வாயுர் பூத்வா தூமோ பவதி வாயுவாக ஆகி மாறுறான் அதுக்கப்புறம் தூமமாக ஆகி மாறுறான் தூமோ பூத்வா அப்ரம் பவதி அப்ரோ பூத்வா மேக அப்ரம் பூத்வா மேகோ பவதி மேகமாக மாறிடுறது அது எப்படி அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி இருக்க முடியாது தத் சாதிருஷ்யம் பஜதேன்னு அர்த்தம் அது சதிருஷமாக ஆகி மாறுறான் சதிருஷமாகி மாறுறதுன்னா என்ன அர்த்தம்னா எப்படியாவது சாதிருஷ்யம் இருக்கலாம் வாயு மாதிரி ஒரு சஞ்சலமான ஒரு ஸ்திதின்னு இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்குது
அந்த மாதிரி அதனுடைய சாதிருஷ்யத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் வந்து அதோ வை துர் நிஷ்பிரபதரம் யோ யோ ஹன்னமத்தி யோ ரேதசிஞ்சதி தத் பூதயே பூத பூய ஏவ பவதி ஜாயதே. இங்கே வந்து அதுக்கப்புறம் எங்கேயாவது சரீரத்தில் ஏறி அதுக்கப்புறம் திருப்பி ஜென்மத்தை எடுக்கிறான் என்ற ஒரு வர்ணனம் இதில் கிடைக்கிறது. இதில் வந்து இன்னும் சில அதிகரணங்கள் நான் இப்போது எல்லாம் சொல்கிறதுக்கு சமயம் இல்லை. இந்த சமயத்தில் இது திருப்பி அங்கே இருந்து வரும்பொழுது பிரஜையோடு போய் வருவானா பிரஜை இல்லாமல் வருவானா என்ற ஒரு கேள்வி. இப்போ இந்த சரீரத்தில் விட்டு இன்னொரு உலகத்தில் போய் போகும்பொழுது அதுக்கப்புறம் அந்த உலகத்திலிருந்து இங்கே திருப்பி வரும்பொழுது இவன் நான் என்ற அறிவோட பிரஜையோடு வருவானா பிரஜை இல்லாமல் வருவானா எல்லாமே தெரிஞ்சுட்டு போயிடுற போகிறதா இல்லாமல் போகிறதா என்ற விசாரம் இருக்குது. அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா தெரியாமல் தான் போயிடுவான், ஒன்றுமே தெரியாத போயிடுவான். இந்த சரீரத்தை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரஜையும் கிடையாது. புராணத்தில் இருக்கிற வர்ணனம் வேறு விதமாக பார்த்துக்க வேண்டியது. ஏன்னால் பிரஜை கிடையாது. சம்பிண்டித காரியகரண கிராமஸ்யா ஒரு பாஷ்யத்தில் இருக்குது. அப்படின்னால் காரியகரணங்கள் ஒன்றும் வேலை பண்ணுறதில்லை. ஏன்னால் இந்த சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் இருக்குது. ஸ்தூல சரீரம் கிடைக்கிற வரைக்கும் பிரஜை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சுகதுக்க அனுபவம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த லோகத்தை விட்டுண்டு இன்னொரு லோகத்தில் போய் சரீரம் கிடைக்கிற வரைக்கும் இவனுக்கு பிரஜையும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு சரீரம் எடுக்கிற வரைக்கும் பிரஜை கிடையாது. அது கர்ப்பாவஸ்தையில் பிரஜை வரலாம், அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் வந்துடுத்துனால் ஆத்திய பிராண சரீர சயோகம் வந்துடுத்துனால் பிரஜை வந்துடுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே வரலாமே வழியே அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்றது நிர்ணயம் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தால் பிரஜை இல்லாமல் இருக்கிறவன் எப்படி பரலோகத்தில் போகிறது? அது பிரம்மலோகமாகவே இருக்கட்டும், சொர்க்கலோகமாக இருக்கட்டும், நரகலோகமாக இருக்கட்டும், இவனுக்கு தனியாக மூளை இல்லை, பிரஜை இல்லைனால், யோசனை பண்ண முடியாதுனால், வழி தெரியாதுனால் எப்படி போக முடியும்னு கேட்டால் அதுக்கு பல தேவதா விசேஷங்களே வச்சுருக்கு. அந்த தேவதா விசேஷங்களே சொல்லக்கூடிய அர்ச்சிராதிகதின்னு ஒன்று இருக்குது. அது பல சப்தங்கள் அதில் வர்றது, அதெல்லாம் வந்து தேவதாபரமான சப்தங்கள், தேவதா வாசகமான சப்தங்கள். அத ஏதைரேவ ரஷ்மிபிர் ஊர்துவமாக்கிரமதே ஒரு ரஷ்மிமி ரஷ்மிபிஹின்னு இருக்கு. தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அர்ச்சிஷ அஹஹ அன்னஹ ஆபூரியமான பட்சம் ஆபூரியமான பட்சாத் சம்வத்சரம் அக்னிலோகமாகச்சதி வாயுலோகமாகச்சதி சம் வருணலோகமாகச்சதி இந்தலோகமாகச்சதி இப்படியெல்லாம் இருக்குது. பலவிதமான நடுவில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன போகபூமியா வேறு விதமாக ஏதாவது இருக்கான்னு ஒரு அதிகரணத்தில் விசாரம், பலவிதமான விசாரங்கள். இதை பற்றி பரலோக கதியை பற்றி ஏகப்பட்ட விசாரங்கள் சொல்லணும்னு நினச்சா அது அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு சமயம் இல்லையே. இது மட்டும் சொல்கிறதா இருந்தால் சமயம் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனாக அதுக்கு ஒரு ஒரு உபபத்தி இருக்கான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். அதனால் இது சொல்கிறதுக்கு சமயம் கிடைக்கல. இங்கே வந்து அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அர்ச்சிஷா அஹஹ அன்னஹ ஆபூரியமான பட்சம் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் சில தேவதா விசேஷங்கள். பலவிதமான தேவதைகள் நம்மளை அழிச்சுட்டு போகிறதுக்கு தேவதைகள் இருக்குது. அதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க தேவதைகள் எத்தனையோ இருக்குது, அவள் தான் அழிச்சுட்டு போயிடுவான். அதனால் அதனுடைய வர்ணனமாக தான் புராணத்தில் கிடைக்கிறது. யமபடன் யமபிருத்தியர்கள் எல்லாம் வந்துண்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படியெல்லாம் வர்ணனை பண்ணுறது இல்லையா? ஆனால் அந்த வர்ணனை ஆசிட்டிஸாக இருக்குமோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதுக்காக நிர்வகண காரியத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தேவதா விசேஷங்கள் இருக்குது என்றது திருடமாக உபனிஷத்தில் சொல்கிறது. அதை பற்றி விசாரமும் இருக்குது. அதில் கால்பனிகாம்சம் எங்கே இருக்குது, உண்மையான விஷயம் என்ன இருக்குன்றது கரெக்டாக அந்த அதிகரணத்தில் பாஷ்யக்காரர் விசேஷமாக எடுத்து காமிச்சிருக்கு, சூத்திரக்காரரும் சொல்லியிருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் இந்த அதிகரண திருஷ்டியில் பார்த்தா எங்கேயும் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட தேவதா விசேஷங்கள் எந்த லோகத்தில் நமக்கு புண்ணியம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு அந்த லோகத்தில் அழிச்சுட்டு போகிறான். அங்கே போய் போனதுக்கப்புறம் சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் போகம், நடுவில் போகம் கிடையாதுன்னு சொல்லியிருக்க. இப்படியெல்லாம் பரலோக கதியை பற்றி சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அளவுக்கு சொல்ல முடியும். இன்னும் விசேஷமாக தெரிஞ்சுக்கணும்னால் பல அதிகரணங்கள் தான் நீங்கள் பார்க்கணும். உபனிஷத்து மட்டும் பார்த்தால் அது ஒருவேளை நமக்கு சந்தேகம், பல தீர்மானங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மசூத்திர பாஷ்யத்திலேயே மூணாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது பாதத்தில் இந்த விசாரம் நடக்கிறது. அப்புறம் மூணாவது பாதத்தில் நடுவில் சில அதிகரணங்கள் இருக்குது.
பிரம்மலோக கதியை பற்றி சொல்லக்கூடிய அதிகரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நாலாவது அத்தியாயத்தில் பிரம்மலோக கதியை பற்றி அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லி பெரிய ஒரு விசாரம் பலவித பல அதிகரணங்களில் வந்திருக்கு. அந்த மாதிரி அதிகரணங்கள் படிச்சுட்டு பார்த்தால் இதுக்கு சரியான ஒரு தீர்மானம் நமக்கு நம்மளை மனசில் கொண்டு வர முடியும். பிரம்மலோகத்துக்கு போகிறதா சொர்க்கலோகத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் அப்படி எங்கேயாவது போய் எங்கேயும் போகாமல் இங்கேயே திருப்பி ஜென்மா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை. சும்மா ஒரு நம்பிக்கைன்றது நினைக்காதீங்கோ. ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லைன்னால் இந்த ஒரு சித்தாந்தத்தை இந்த பரலோக சித்தாந்தத்தை பரலோகத்தை ஒத்துண்டாகலைன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு பதில் கிடையாது. புனர்ஜென்மம் ஒத்துண்டு கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் திருப்பி வந்தாலும் எந்த ஒரு பசு பட்சி ஜென்மத்தை எடுத்தாலும் அந்த அளவுக்கு துக்கத்தை அனுபவிக்கவே முடியாது. பசுக்கு மாட்டுக்கு என்ன துக்கம், பட்சிக்கு என்ன துக்கம் இருக்குது? ஒன்றும் துக்கம், அந்த அளவுக்கு துக்கம் ஒன்றும் இல்லை. அது துக்க ஜென்மங்கள் சொன்னதுக்கு காரணம் அந்த அர்த்தத்தில் இல்லை, அப்படியே துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்குன்ற அர்த்தத்தில் இல்லை. அதுக்கு புருஷார்த்தங்கள், பல விதமான புருஷார்த்தங்கள் இல்லை. தர்மம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதனால் ஸ்ரேயஸை அடையிறதுக்கு, ஸ்ரேயோ மார்க்கத்தை அடையிறதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படி அர்த்தம் இல்லை. துக்கம் சாதாரணமாக எப்படியெல்லாம் சாமக்ரி வச்சுட்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் துக்கம் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தினுடைய தளத்தில் இருந்துட்டு பார்த்தா ஒரே மாதிரி தான். பிக்ஷுகனும் அதே மாதிரி தான், பெரிய ராஜாவும் ஒரே மாதிரி தான். துக்கமும் சுகமும் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸ்வர்க்கலோகத்தில் போனாலும் சாமக்ரி சம்பாதன பிரயுக்தம் துக்கம் நாஸ்தி, அவ்வளோதான். இந்த சொர்க்கம் போயிடுமே என்ற ஒரு துக்கம் அவனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குது. அவிச்சின்னமான சுகம்னு சொல்லலாமே வழியே அந்தளவுக்கு அவிச்சின்னமான ஒரு விஷயத்திலிருந்து வரக்கூடிய துக்கம் எப்படியும் அது அவிச்சின்னமாக நிரூபணம் பண்ண முடியாது, முடியவே முடியாது. நடுவில் பலவிதமான யோசனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குது. அதனால் அந்த சாமக்ரி சம்பாதனத்திற்காக ஒரு துக்கம் தனி வேண்டாம். அவ்வளோதான் சொர்க்கத்துக்கு விசேஷம் தெரிஞ்சுண்டு பார்த்தால் இதுக்கு வைராக்கியம் வர்றதுக்கு இந்த விசாரங்கள் உபயோகப்படுத்தலாம். வைராக்கியம் வந்து பிரம்மஜானத்தை அடைகிறவனுக்கு கதியே கிடையாது. ந தஸ்ய பிராணாக உத்கராமந்தி அத்தைவ சமவனியந்தே தஸ்ய பரித்ரஷ்டு ரிமா ஷோடசகலா புருஷாயணா புருஷம் பிராப்பிய அஸ்தங்கச்சந்தி நாமரூபை எல்லாமே இருக்குது. அதனால் அந்த நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் வந்தவனுக்கு எந்த விதமான கதியும் கிடையாது என்ற விஷயமும் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதனால் இங்கே தாத்பரியம் இல்லை, தாத்பரியமே இல்லைன்றது நினைக்கக்கூடாது. சம்சாரகதி இப்படி இருக்குது என்ற ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி வைச்சித்திரியம் இல்லை. இங்கே இருக்கிறது துக்கமாக, இவ்வளோ தான் துக்கம் நினச்சிண்டா எதுக்கு வைராக்கியம் நான் கேட்குறேன். வைராக்கியத்துக்கு வழியே இல்லைன்னு சொல்கிறேன். பரலோகத்தை ஒத்துக்கிறது இல்லைன்னா வைராக்கியத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா துக்கம் துக்கம்னா என்ன? இங்கே இருக்கிற துக்கம் தான் துக்கம், அவ்வளோதானா? அதை எப்படியாவது சமாளிக்கலாம். பார்த்து பல தடவை பார்த்துருக்கேன், பார்க்கலாமே இன்னொரு ஜென்மம் வந்தால் என்ன, இவ்வளோ தானே இருக்குது. ஒரு ஏழையாக பிறந்திருக்கும், பரவாயில்ல, ஏதாவது பார்க்கலாம், இவ்வளோ தானே துக்கம். இதிலிருந்து தஸ்மாத் ததா வைராக்கியம் பிராப்தவியம் என்ற பரமோபதேசம் இருக்கே, அந்த உபதேசத்தை உபதேசம் ஏறவே ஏறாது. ஆனால் அந்த உபதேசம் சரியும்படியாக ஏறணும்னால் நமக்கு அதீனம் இல்லாத, இன்னும் பார்க்காத, யோசிக்கவே முடியாத விதமான பலவிதமான சிச்சுவேஷன்ஸ் இந்த பிரம்மாண்டத்தில் இருக்குன்றது உள்ளுக்குள்ளே வந்தால் தான் வைராக்கியம் வரும். அதனால் அப்படி நினச்சிட்டு வைராக்கியத்தை அடையணும் என்று தான் உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் என்று சொல்லிண்டு சமயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுத்து முடிக்கிறேன். ஹரதம பிராவ பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவ ஓம் தத் சத். ஆச்சரியவத் பசியதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வருதி ததைவ சான்யா. அதாவது ஒரு விஷயத்தை ஆச்சரியப்படும்படியாக ஆச்சரியமாக ரொம்ப நல்லா சொன்னார். ஒன்றே ஒன்று, ரொம்பலாம் கும்பனால் திரும்பி வரலாம், திரும்பி வர வேண்டாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறது. காசிக்கு போனால் திரும்பி வர வேண்டாம், காசி அந்து மரணான் முக்தி இருக்குது. நாமெல்லாம் 13 நாள் காசி யாத்திரைன்னு போட்டு ஃப்ளைட்டில் 2 நடை வந்துடுறோம். இப்போ காசிக்கு போகிறோம், திரும்பி வரேன்னா திரும்பி வரலையா?
காசிக்கு போய் அங்கேயே இருந்து அனுஷ்டானம் பண்ணி இங்கே முக்தி அடையணும்னு நினச்சிட்டு போகிறோம் தெரிஞ்சு போற மாட்டான். என் மாதிரி ஊரை சுற்றி பார்த்துட்டு மோடி நன்னா ரோடெல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு வந்தான்னா ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடும். அதனால் பிரம்மலோகத்துக்கு வரணும்னு இந்த யாத்திரை போகிறோம்னு திரும்பி வரான். அங்கே போய் முக்தியை திரும்ப வரான்னா இதுதான் உதாரணம். அதனால் அவருக்கு சம்பாதனை பண்ணி அவருக்கு எல்லா சார்பலையும் கிருதஜதையை சொல்கிறோம். நான் விசேஷமாக ஆசீர்வாதத்தை பண்ணி இதோப்பி ஒன்றும் மேலே மேலே நல்லா வளர்ந்து சொல்லி நிறைய சிஷ்யால் தயார் பண்ணணும்னு ஆசீர்வதிச்சு நான் புத்தி பண்ணுறேன். ஓம் யோகை தாம் பிரம்மணோ வேதா புரீம் தஸ்மை பிரம்மஜ பிரம்மாஜா ஆயுஷ்கீர்த்திம் பிரஜாந்த. வெளியிலேருந்து வந்திருக்கிறவா எங்காத்துல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வயலின் கச்சேரி அரை மணி நேரம் பண்ணுறேன்னு வந்திருக்காராம். வந்து கேட்டுட்டு போகிறவா போகலாம். இந்த பையங்க நிச்சயமாக இந்த கேட்டப்புறம் தான் சாப்பாடு எல்லோரும் கேட்குறாங்க போங்க வயலின் கச்சேரி.